அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த புத்தாண்டிற்கான இரண்டாவது பயிற்சி, சிறப்பு பயிற்சி முகவர் நண்பர்களுக்காக. இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள ஜூம் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய ஒரு வளமையான வருமானம் அதிகமாக தரக்கூடிய ஒரு வெற்றிகரமான சாதனை முகவராக உங்களை மாற்றக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தாண்டு ஏன் இன்னைக்கு இந்த பயிற்சி? லாக்டவுனுக்காக பயிற்சி இல்லை, பொழுதுபோக்குக்காக இந்த பயிற்சி இல்லை. நண்பர்களே, இந்த புத்தாண்டு பிறந்து இன்னைக்கு 9வது நாள். இந்த புத்தாண்டில் முகவர் நண்பர்களான நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு சாதாரணமான முகவரும் சாதனை முகவராக பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பயிற்சி நண்பர்களே. ஆகையால் இந்த பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சி. முழுமையாக கவனத்துடன் ஈடுபட்டு, நீங்கள் ஈடுபாட்டுடன் கவனித்து கேட்டால், சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கினால், நண்பர்களே, இந்த புத்தாண்டு நீங்கள் ஒரு வெற்றி முகவராக, சாதனை முகவராக, ஒரு எம்டிஆர்டி முகவராக, அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முகவராக, உங்கள் கிளையில் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பானது தான் இந்த பயிற்சி நண்பர்களே. ஆகையால் ஒரு 1.5 மணி நேரம் தனிமையில் உட்காருங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. சரி, இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன? அடுத்தது, நீங்கள் சாதனையான முகவராக மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வருஷ வருஷம் தான் நினைக்கிறோம் இல்லையா? வருஷ வருஷம் எந்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு சிறப்பாக இருக்கக்கூடாது யார் நினைக்கல. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும். சரி, போன வருஷம் தான் அப்படி ஆயிடுச்சு, இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவோம், இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கணும், இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். ஆனால் ஆசைப்படுறமே ஒழிய, எவ்வளோ நாள் அந்த ஆசையை நோக்கி நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகளை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிக்க முடியறதில்ல. என்னன்னா, கொஞ்ச நாள் அந்த புது வருஷம் பிறந்தோடனே அது ஒரு வேகம், அந்த ஒரு தீவிர தன்மை, அதோடு அப்படி நகர்றோம். கொஞ்ச நாள் நகர்ந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அது வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் அந்த மனிதனே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் தான். சவால்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், மறுப்புகள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும், ஏதோ நடக்கும். உடனே என்ன செய்கிறோம், சே இது நமக்கு ஆகாதுப்பா, இந்த வேலை வந்து இப்போ நம்ம அப்பயே நினைச்சோம், போன வருஷம் இதே தான், இந்த வருஷம் இதே தான். நமக்கெல்லாம் கடவுள் வந்து இப்படி தான் விதிச்சிருக்கார். நமக்கெல்லாம் கடவுளோட அனுகிரகம் ரொம்ப கம்மி. கடவுள் வந்து நமக்கு பெருசாக எதுவும் செய்யலை. இந்த ஜென்மம் நம்ம இப்படி தான், நம்ம அடுத்த ஜென்மத்திலாவது ஒரு பெரிய ஆளாக பிறக்கலாம், ஒரு சாதனையாளராக பிறக்கலாம் அப்படின்னு நினச்சி உடனே என்ன பண்ணுறோம், அந்த இலக்குகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு ஸ்டேஜில் அந்த இலக்கையே நம்ம மறந்துடும். நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம், இந்த வருஷம் என்ன செய்யணும்னு நினச்சோம், என்ன ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தோம், அது எல்லாம் மறந்துடுறோம். மறுபடியும் நம்ம ஒரு சாதாரண சகஜமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இது அப்படி இல்லைங்க, இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்தது கடந்தாச்சு. இந்த 2022 ஒரு ஃபேன்சியான ஆண்டு, பாருங்க 2020ன்னோ சரி, அதனால கொரோனா கோவிட் வந்துச்சு, பட் அந்த 2020 ஃபேன்சியான ஆண்டு நினச்சி ஏதாவது பிரமாதமாக நடக்கும்னு நினைச்சோம். ஆனால் அந்த பிரமாதமான ஆண்டை தான் மாறிச்சு. என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித இனங்களுக்கும் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றி ஒரு சவாலாக சந்தித்து வாழ வேண்டும்னு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டது COVID-19. 2020 2021 அதே தான், 2021 ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு சவாலை கொடுக்குது இந்த COVID-19. நண்பர்களை, இனிமே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டியது இல்லைன்னா, கோவிடுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை கூட வாழ பழகிறோம். ஆனால் அதற்காக அசால்ட்டாக, அஜாக்கிரதையாக, கவனக்குறைவாக இருக்காதிங்க. கோவிடுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு, மாஸ்க் போடுறது, கை சானிடைசர் யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது, நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமா நம்ம குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்வது, இந்த நடைமுறை வந்து 2020 வந்து நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சுனா இனிமேல் தீவிரமாக பின்பற்றி கொண்டே தான் இருக்க வேண்டும். அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பழக்கமான ஒரு ஹேபிட். எப்படி இந்த காலில் எந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், வெளியே போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், கை கழுவுறோம், இதே மாதிரி தான் இனிமேல் இந்த விஷயங்கள் இருக்க போதுங்க. ஏன்னா எப்போ அதுக்கு முடிவுன்னு தெரியாது. அதனால் அதை பற்றி சிந்திக்கிறதை விட்டுவிட்டு இந்த 2022 ஓ சூப்பர் நண்பர்களே, 500 பேர் வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, மிக்க நன்றி. உங்கள் ஆதரவு எப்பவுமே என்னோட பலமே வந்து உங்களோட ஆதரவு தான். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2022 நம்ம திரும்ப ஒரு சோதனையாக நாடு வந்துருச்சுன்னு மனசு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா வாரம் தொடங்கின உடனே லாக்டவுன்லாம் போட ஆரம்பிச்சாங்க, பயப்படாதீங்க. அதாவது இருக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே போட்டோம், நாம் மாறினோம், கடந்த 2 வருஷமும் என்ன பண்ணோம் அதே சிந்திச்சு
அதுபடி இன்னும் சிறப்பாக இந்த வருஷம் நான் செயல்பட்டு நான் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. கடந்து போனது போயாச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய முகமாண்மை தொழிலில் நான் என்ன பண்ண போகிறேன், என் தனிமனித வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகம் பண்ண போகிறேன், ஸோ நான் எப்படி ஒரு சாதனை முகவராக மாற போகிறேன், அந்த தீர்மானத்தை நீங்கள் இந்த வருஷம் எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வழி நீங்கள் பின்பற்றினா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறணும். அதுதான் என்னோட ஆசை, என்னோட கனவு, என்னோட நோக்கமே இதுதான் நண்பர்களே. என்னோட ரமேஷோட நோக்கம் தான், எம்ஜிஆர் சக்சஸ் கடை நோக்கமே அதுதான். ஸோ உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றணும். அதுக்காக தான் 1ஆம் தேதி வெற்றியாளர் சங்கம்னு ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சி வச்சோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சி என்னென்னா, இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் என்னோடய வேண்டுகோள். இந்த வருஷம் நான் ஜெயிச்சு காட்டணும், நான் சாதனை பண்ணியே ஆகணும். இந்த கோவிட் கொரோனாவில் இருந்தால் கூட என்னுடைய அணுகுமுறையை, என்னுடைய வணிக முறையை நான் மாற்றி ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன, இந்த வருஷம் நான் ஜெயிக்கணும், சரி என்னுடைய தொழிலை நான் ஜெயிக்கணும், சரி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு இலக்கு வேணும். இப்போது ஒரு பந்தயத்தில் நான் ஓடுறேன் அப்படின்னா எந்த பந்தயத்தில் ஓடுறீங்க, 100 மீட்டரில் ஓடுறீங்களா, 300 மீட்டரில் ஓடுறீங்களா, 500 மீட்டரில் ஓடுறீங்களா, மாரத்தானில் ஓடுறீங்க, அப்படி தானே அது வச்சா தானே ஓட்ட பந்தயத்தில் நான் ஓடுறேன். இப்போ நாம் கூட சின்ன குழந்தைங்கள வீட்டு நம்ம இருக்கக்கூடிய தெருக்களில் ஓடிருக்கோம். ஓடும்போது என்ன செய்வோம், இந்த எண்ட்லேருந்து அந்த லைட் போஸ்ட் வரைக்கும் ஓடிட்டு யார் ஓடிட்டு வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட். அப்போ ஒரு இலக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி தானே பண்ணுறான், நான் ஓடும்பா அப்படின்னா எங்கே ஓட போகிறோம், எவ்வளோ தூரம் ஓட போகிறோம், அப்போ உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த முகமாண்மை தொழிலில் இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இலக்கு, இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இலக்கு. சரி, ஏன்னா இலக்கு இல்லாத பயணம் ஊர் போய் சேரது, நம்ம எங்கே போகிறனே தெரியாமல் இருக்கும். இப்போ இலக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணாதான் அந்த இலக்கை நோக்கி அது பயணம் செய்வோம். அந்த இலக்கு நோக்கி பயணம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வெற்றி அடையலாம். ஆனால் ஒரு இலக்கு நோக்கி பயணம் செய்யும்போது, இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே முயல் குட்டியும் வரலாம், மான் குட்டியும் வரலாம், புலிக்குட்டியும் வரலாம், சிங்கக்குட்டியும் வரலாம், எல்லாமே வரலாம். ஸோ இதை கண்டு பயப்படாமல் அந்த ஃபாரஸ்ட்டில் பயணம் செய்யணும் அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு முதல்ல நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி பயிற்சி நண்பர்களே. ஸோ முதல்ல இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இலக்கை நோக்கி எப்படி பயணம் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அந்த இலக்கை எப்படி அடைய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் முடிவுக்குள்ளே 2022 முடிவதற்குள்ளாக, 2022 வரைக்குமே என்னோடய இலக்கு கொண்டு போகிறதில்ல, 2022 இலக்கு வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே நான் ஒரு சாதனையாளர், என்னாலே முடியும், என்னை பார்த்து நகைத்த, சிரித்த, கேலி செய்த நண்பர்கள், சக முகவர்கள் கூட என்னை பார்த்து இவனாலே முடியுமா அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. வாங்க நண்பர்களை, பயிற்சியை ஆரம்பிப்போம். நோட்புக் பேனாக இருந்தால் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக நோட்புக் பேனாக, கண்டிப்பாக. அது இல்லாமல் ஹெட்செட் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், வீட்டில் ஹாலில் டிவி முன்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க. டிவி முன்னாடி வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க, நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டு உங்களுடைய இந்த பயிற்சியை கவனிங்க. நீங்களும் சினிமா பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஒன்று சினிமா பாருங்கள், இல்லைனா இந்த பயிற்சி பாருங்கள், ரெண்டில் ஏதோ ஒரு முடிவு எடுத்து செய்யுங்க. ஓகேவா? ஓகே, குட். இப்போ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ நியூ இயர், புது வருடம், எ நியூ ஸ்டார்ட், புதிய துவக்கம், புதிய ஆரம்பம், அண்ட் வே டு கோ. இந்த புதிய ஆரம்பம், புதிய வழியில் நம்ம இப்போ பயணம் செய்ய போகிறோம். இந்த 2022 அப்படிங்கிற ஒரு புதிய பாதை நமக்கு திறந்துடுச்சு, இந்த பாதையிலே நம்ம போக போகிறோம் நண்பர்களே. ஸோ மேக் யுவர் ஏஜென்சி பிஸ்னஸ் கிராண்ட் சக்சஸ், உங்களுடைய முகவாண்மை தொழிலை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலாக மாற்றுவதற்கான வழிகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இணைந்திருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலிதரன். நண்பர்களே, நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் இந்த ஸ்லைடு போடுறேன். இந்த இந்த ஒரு ஸ்லைடை நான் ரொம்ப நம்புகிறேன், இதை நான் பின் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் கிடைக்குது. என்னுடைய வளர்ச்சி நீங்கள் கடந்த நான் என் கூட பயணிக்கிறவங்க பார்த்துட்டு தானே வரீங்க நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயம் நம்ம கடவுளை போய் கேட்டால் கடவுள் கொடுப்பாரா? கடவுள் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? அதை நோக்கி பயணம் செய்கிறேன், அதை நோக்கி முயற்சி செய்கிறேன், அதை நோக்கி நான் அதி தீவிரமான முயற்சி செய்கிறேன், விடாமுயற்சி செய்கிறேன், அவங்களுக்கு கடவுள் செய்வார். நீங்கள் கடவுளை மட்டும் வேண்டிட்டு எந்த வேலையும் செய்யலைன்னா கடவுள் என்னங்க செய்வார்? கடவுள் உங்களுக்காக ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவாரா? கடவுள் உங்களுக்காக ஜாயின் கால் வருவாரா? கடவுள் உங்களுக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணுவாரா? அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணை இருக்கணும்னா நீங்கள் அந்த வேலைகளை செய்தால் கடவுளுக்கு கூட துணையாக இருப்பார். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, என் வேலையை நான் டெய்லி செஞ்சுட்டு இருந்தால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கடவுள் கொடுப்பார். இப்போ நம்ம பிரபஞ்சத்தை என்ன சொல்கிறோம், நார்மலாக ஒரு பழமொழி மாதிரி என்ன சொல்கிறாங்க எல்லாரும், நீ என்ன நினைக்கிறோ அதை ஆகிற,
நீ என்ன கேட்குறியோ அது கடவுள் கொடுப்பார், பிரபஞ்சமே கொடுக்கும். நீ என்ன நினைக்கிறோம் ஆகுறியோ பிரபஞ்சமே உதவி செய்கிறாங்க அப்படின்னு. அந்த பிரபஞ்சம் யார்? கடவுள். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள். அப்போ நீங்க என்னவா ஆகணும், என்னவா செய்யணும், நீ என்னவா நீங்க வெற்றி பெறணும், அதுக்குண்டான முயற்சியை மட்டும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சா போதும். விடாமுயற்சி. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதனும். முயற்சி பண்ணிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதுக்குனா நம்ம ஒன்றும் மூட்டை தூக்க போறதில்ல நண்பர்களே. இந்த தொழிலுக்காக ஹார்ட் ஒர்க்னா நம்ம பிரெயினுக்கு நிறைய ஒர்க் கொடுங்க, அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நண்பர்களே, நீங்க இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க இலக்கு என்ன சாட்ல போடுங்க. உங்க இலக்கு என்ன இந்த வருஷம், உங்களுடைய இலக்கு என்ன சாட்ல போடுங்க. எம்டிஆர்டியா, சிஓடியா, டிஓடியா, இல்ல ஒரு 50 லட்சம் கமிஷன் இந்த மாதம் இந்த வருஷம் நான் சம்பாதிக்கிறேன், என்ன இலக்கோ உங்க இலக்கு சாட்ல போடுங்க. அப்பதான் எனக்கு வந்து தெரியும் நீங்க இலக்குள்ள மனிதரா, இலக்கையே பிக்ஸ் பண்ணா ஒருத்தரா. ஏதோ ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க, இலக்கு இன்னைக்கு பிக்ஸ் பண்ணி ஆகணும். நீங்க இன்னைக்கு இந்த வருஷ துவக்கத்துல இலக்கை பிக்ஸ் பண்ணி பயணம் பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா நண்பர்களே, நான் ஒவ்வொரு பயிற்சியில நான் சொல்லக்கூடிய என்னோட எம்டிஆர்டி பயிற்சி ஆகட்டும், இந்த மாதிரி பயிற்சியில நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதரோட அடிப்படை வாழ்க்கைக்கு பணம் தேவை. நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்க வாழ்வாதாரம் அப்படின்னா, உங்க வாழ்வாதாரத்தான தொழில நீங்க போதுமான அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களா? உங்க குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களா? நாளைக்கு உங்க குடும்பத்தை தேவைக்கு போக மீதி கொஞ்சம் எடுத்து வச்சு உங்க எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு உங்க நெஞ்ச தொட்டு பாருங்க. இனிமேலும் அந்த தவறுகளை செய்யாம சம்பாதிக்கிறவங்களை நான் பாராட்டுறேன். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி சம்பாதிக்கிறவங்கள பாராட்டுறேன். அவங்களுக்கு நான் வச்சுக்கிற வேண்டுகோள்னா, இன்னும் நிறைய பண்ணுங்க, நிறைய நிறைய வணிகம் பண்ணுங்க. உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம், மன வலிமை, வாய்ப்புகள் இருக்கும் போதே அதிகபட்சமாக உழைத்து ஒரு சொத்தை சேர்த்துங்க, ஒரு வருமானத்தை சேர்த்து வைங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் மாறலாம். அதனால கொஞ்சம் செய்யுங்க. ஸோ உங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க இலக்கு எல்லாரும் போட்டிருக்கீங்களா? நண்பர்கள் யாருமே கேள்விகள் கேட்க வேண்டாம், கேள்விகள் ரைஸ் ஹேண்ட் பண்ண இப்போ எதுவுமே இப்போதைக்கு கேள்வி பதில் இல்லை. கடைசியில் எல்லாருக்கும் பதில் உண்டு. யாருமே இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. நண்பர்களே பாருங்க, இப்போ 500 பேர் ஆயிடுச்சு. யாராவது லெஃப்ட் வந்தீங்கன்னா திரும்ப உள்ளே வர முடியாது, கொஞ்சம் லெஃப்ட் ஆகக்கூடாது. அதுக்கு லெஃப்ட் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷுக்கு, சார் உள்ள ஜாயின் பண்ண முடியல, உள்ள ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா 500 பேர் ஆனதுனால ஜாயின் பண்ண முடியல. லைசன்ஸ் நான் 500 பண்ணிட்டேன், 1000 பண்ணிட்டு லைசன்ஸை நான் போன மாதம் வந்து 500 பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்க செலவு. நண்பர்களே, ஏதாவது ஃபோன் வந்து அட்டன் பண்ணாமல் இருங்க. ஃபோன் அட்டன் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டா அடுத்து காத்திருக்கக்கூடிய முகவர் உள்ளே வந்துடுவார். ஸோ டோன்ட் மிஸ் த பஸ். ஓகே நண்பர்களே, உங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணும். சரி, இலக்கு அப்படின்னா இலக்கு உங்களதாக இருக்க வேண்டும், என்னுடையதாக இருக்கக்கூடாது, உங்களுடைய வளர்ச்சி அதிகாரிகளை தான் இருக்கக்கூடாது, உங்கள் கிளை மேலால தான் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி எப்போ ஒர்க் பண்ணாதீங்க. இலக்கு உங்களதாக இருந்தால் தான் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சி அதிகாரி உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெயிக்கணும், வருமானம் சம்பாதிக்கணும், நீங்களும் ஒரு சாதனையாளர் ஆகணும்னு அவர் உங்களை வருஷம் வருஷம் எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி பண்ண சொல்கிறார். கண்டிப்பாக அதுதான் ஒரு குருவோட ஆசை நோக்கம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே அவருக்காக அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. சார் டிஓ சார் சொல்லிட்டாரு அதுக்காக பண்ணுறேன், பிஎம் சார் கேட்டே இருக்காரு அதுக்காக பண்ணுறேன், அப்படி வேணாம் நண்பர்களே. நான் ஜெயிக்கணும், நான் சம்பாதிக்கணும், ஏன் நான் ஒரு பெருமையான ஆளாக இருக்கணும், நான் அதிகபட்சமான வருமானத்தை தொழிலை கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் இலக்காக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த இலக்கு உங்களதாக இருக்க வேண்டும், என்னுடையதாகவும் மற்றவங்களதாக இருக்கக்கூடாது நண்பர்களே. இந்த இலக்கு உங்களதாக இருக்கணும் முதல் பாயிண்ட்டே. அதான் வெற்றிக்கு அடிப்படை என்ன தெரியுமா? இந்த இலக்கு உங்களதாக இருந்தால் தான் நீங்கள் ஓடுவீங்க, ஜெயிப்பீங்க. இந்த இலக்கு உங்களது இல்லைன்னா மற்றவங்களுக்காக செய்கிறோன்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இலக்கு உங்களதாக ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட். நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது வருஷங்கள் பிறக்குது, நம்பர் மாறுது, வருடத்தோட நம்பர் மாறுது, நம்ம வயசு கூடுது, வயசோட நம்பர் மாறுது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இலக்குகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். நான் எதோ அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணல சார், ஒர்க் பண்ணலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு பிறந்தோம், இன்னைக்கு தான் புதிதாக பிறந்தோம்னு நினச்சி கூட நீங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் அ ஆனுவல் கோல், ஒரு வருடாந்திர கோல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வருஷம் நான் என்ன சாதிக்க போறேன். கடந்த வருஷத்தை விட்டுங்க, கடந்த வருஷத்தை நினைச்சிட்டு இருந்து ஒன்றும் நடக்க போறதுல அதை மாற்றவும் முடியாது, கடந்தது போயாச்சு. ஸோ இந்த வருஷம் ஆனுவல் கோல் நாம் என்ன பண்ண போறோம். ஸோ எவ்ரி இயர் யூ ஷுட் ஹேவ் அ கோல், ஒவ்வொரு வருடமும் உங்களுக்காக ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கு வருஷ வருஷம் உயரிய இலக்காக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேவிங் எட் கொஞ்ச நேரம் சேட்லாம் நிறுத்திட்டு கிளாஸை கவனிங்க, சேட்டில் பண்ணிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஓகே சேட் இருக்கட்டும், சேட் இருக்கட்டும். ஹேவிங் எ கிளியர் ஆனுவல் கோல் கீப்ஸ் யூ இன் ட்ராக் அண்ட் மேக்ஸ், அதாவது எப்பவும் ஒரு கிளியரான ஒரு வருடாந்திர இலக்கு நமக்குன்னு இருக்கணும். ஒரு கிளியரான வருடாந்திர, இந்த வருஷம் எம்டிஆர்டி, சரி ஏற்கனவே லாஸ்ட் இயர் எம்டிஆர்டி அப்படின்னா இந்த வருஷம் டபுள் எம்டிஆர்டி, இல்லைன்னா சிஓடி, சிஓடி, சிஓடி முடிச்சவங்க டிஓடி, இப்படின்னு ஒரு கிளியர் கோல். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த வருஷம் எப்படி இருக்கும் தெரியுமா, எ இயர் டு ரிமெம்பர்.
இந்த வருஷத்தை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போன வருஷம் நம்ம எம்டிஐடி பண்ணணும்னு நினச்சி ஒர்க் பண்ணி எம்டிஐடி அடைஞ்சோம்ல, போன வருஷம் நம்ம சிஓடி பண்ணணும் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வரைஞ்சோம்ல அப்படின்னு நம்ம ரிமெம்பர் பண்ணோம். அதை தவிர என்ன செய்யணும், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ண என்ன செய்ய தெரியுமா, அந்த இலக்கை நோக்கி இலக்கில் ஜெயிப்பதற்காக இலக்கில் வெற்றி பெறுவதற்காக நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அப்படி புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஸோ இஃப் நாட் இட் வில் பி ஜஸ்ட் அனதர். இந்த மாதிரி ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இலக்குக்காக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஞாபகமான ஒரு ஆண்டு, சிறப்பான ஆண்டாக நமக்கு தெரியும். இல்லைனா வழக்கம் போல் இது ஒரு வருஷம், போன வருஷம் போச்சு, இந்த வருஷம் போச்சு, அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு சாதாரணமான ஆண்டாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் மேட் பை மேன் இஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் இன் சம்மன்ஸ் மைண்ட். நண்பர்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு சாதனையாளரும் முதல்ல சாதனையாளராக பிறக்கிறது இல்லை, சாதாரண மனிதராக தான் பிறக்கிறாங்க. தன்னுடைய திறமையை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு அந்த திறமையை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அவங்க மனசில் தோணுது நான் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், நான் வெற்றியாளன் ஆகணும்னு அவங்க மண்டைக்குள்ள அவங்க மூளையில் அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுங்க, தென் இட் பிகம்ஸ் அ மேனிஃபெஸ்ட் இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய சாதனை அந்த உலகத்தில் காட்டப்படுகிறது. ஸோ முதல்ல உங்க மனசுல பதிஞ்சா மட்டும்தான் அது செயலில் வரும். மனசுலேயே பதியலைன்னா செயலில் வரவே வராது. ஸோ எவ்ரி சிங்கிள் திங் யூ கேன் சி விச் கேன் கிரியேட்டட் பை மேன் வாஸ் அன் ஐடியா இன் சம்மன்ஸ் மைண்ட் அட் ஒன் டைம். அதாவது இறைவனோட இதில் பார்த்தீங்கன்னா மனிதனோட ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கண்டுபிடிக்கிறவரோட மனசுல பதிஞ்சு நான் ஏதாவது இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். இப்போ டெலிஃபோன் கண்டுபிடிச்சாங்க, பல்பு கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. முதல்ல அந்த மனிதன் மனதோட மனசில் பதியுது நான் ஏதாவது சாதிக்கணும், இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளாக கண்டுபிடிச்சி நம்ம பயன்பாட்டுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நண்பர்களே நீங்கள் இந்த உலகத்துக்காக கொடுக்கலனாலும் இந்த உங்களுடைய குடும்பத்திற்காகவது நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கோம். எனக்கு அப்புறம் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தை நீங்கள் வச்சுட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வணிகத்தில் ஒரு ஆனுவல் கோலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, செகண்ட் தாட்டே வேண்டாம். புரியுதுங்களா, யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ஆனுவல் கோல். சரி, இப்போ ஆனுவல் கோல் என்ன, நிறைய பேர் போட்டிங்க எம்டிஆர்டி சி ஓட்டி டி ஓட்டி வெல்கம் சூப்பர் எல்லாமே நல்லா போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் இலக்கு என்ன, இந்த வருஷம் இலக்கு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த வருஷத்துக்கான இலக்கு என்ன நண்பர்களே, உங்களுடைய இலக்கு எம்டிஆர்டி அப்படின்னா, உங்களுடைய இலக்கு எம்டிஆர்டி அப்படின்னா இந்த எம்டிஆர்டிக்கு நீங்கள் இந்த வருஷம் கொண்டு வர வேண்டிய ப்ரீமியம் எவ்வளவு, நீங்கள் ஈட்ட வேண்டிய கமிஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ எம்டிஆர்டி 2023 நீங்கள் இந்த வருஷம் பண்ணக்கூடிய வணிகத்துக்கு அங்கீகாரம் அடுத்த வருஷம் கிடைக்க போகுது. அடுத்த வருஷம் தான் அதுக்கு உண்டான கன்வென்ஷன் நடக்கும். இப்போ COVID-19 இதெல்லாம் நடக்கிறதுனால கன்வென்ஷன் பெருசாக இல்லை, பட் இதுக்கான அங்கீகாரம் நெக்ஸ்ட் இயர். ஓகே, இப்போ 1/1/2022 31/12/2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வணிகம் எம்டிஆர்டி அப்படின்னா நீங்கள் கொண்டு வர வேண்டிய நீங்கள் ஈட்ட வேண்டிய கமிஷன், நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டிய கமிஷன் பார்த்தீங்கன்னா 7,95,900. கடந்த வருடம் 7,34,200 இருந்தது, இந்த வருஷம் 7,95,900 மாறிவிட்டது. ஒரு 60,000 ரூபா அதிகமாயிருக்கும், அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக ஆகலை. இப்போ பண்ணலன்னா எப்போ அப்படின்னு தான் போன வருஷம் சொல்கிறோம், இப்பவும் சொன்னேன். இப்போ பண்ணலன்னா இப்போ நாளைக்கு 10 லட்சம் பண்ண மாதிரி பண்ணுறதோட இப்போ எளிமையாக இருக்கும்போதே அந்த இலக்கை அடைவதற்குண்டான வழியை ஆரம்பிச்சிருங்க. நண்பர்களே 7,95,900 நமக்கு வேண்டிய ப்ரீமியம். இப்போது இந்த எம்டிஆர்டி இலக்கை நீங்கள் எளிதாக அடையணும், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னங்க, ரெண்டு விதத்தில் அடையலாம் இந்த எம்டிஆர்டி இலக்கை. ஒன்று வித் போனஸ் கமிஷன், இன்னொன்று வித்தவுட் போனஸ் கமிஷன். வித் போனஸ் கமிஷன்னா 25% கமிஷன், வித்தவுட் போனஸ் வித் போனஸ் கமிஷன்னா 35%, வித்தவுட் போனஸ் கமிஷன்னா 25%. சரி, நீங்கள் ஒரு சேலஞ்சிங் பர்சன், நீங்கள் நினைக்கலாம் சார் நான் ஒரு சேலஞ்சிங் பர்சன் சார், நான் எப்போவுமே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் வித்தவுட் போனஸ் கமிஷன் செய்யுங்க. 25% கமிஷன் அடிப்படையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான வருமானம் இந்த 7,95,900 கிடைக்கிறது இல்லாமல் அதுக்குண்டான போனஸ் கமிஷன் கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதுக்காக நீங்கள் கொண்டு வர வேண்டிய ப்ரீமியம் 31,83,600. அதாவது எனக்கு தேவையான கமிஷன் 7,95,900, வித்தவுட் போனஸ் கமிஷன் நான் பண்ணுறேன் 25% அடிப்படையில்னா நான் கொண்டு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் தான், ரெனிவல் ப்ரீமியம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ முதல் வருட ப்ரீமியம், முதல் வருட முதல் ப்ரீமியம் 31,83,600. சார் நான் இந்த வருஷம் தான் சார் எம்டிஆர்டிங்கிறத நினைக்கிறேன், நான் இப்போ தான் ஒரு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா நண்பர்களே வாங்க வெல்கம். உங்களுக்காக எல்ஐசி ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் போனஸ் கமிஷன் நீங்கள் செய்யலாம். வித் போனஸ் கமிஷன் எவ்வளோங்க, 35%. அப்போ நீங்கள் கொண்டு வர வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 22,75,000. ஸோ கமிஷன் அப்படிங்கிறது மாற போகிறதில்ல, 7,95,900. வித்தவுட் போனஸ் கமிஷன்னா 31,83,600 நீங்கள் கொண்டு வர முதல் வருட நான் சிங்கிள் ப்ரீமியம். இதே வித்து போனஸ் கமிஷன்னா 22,75,000. சரி சரி, இதில் சிங்கிள் ப்ரீமியம் கொண்டாந்தா சிங்கிள் ப்ரீமியம் நீங்கள் அதிகமாக கொண்டாடுறீங்கன்னா அப்படியே இருக்கக்கூடிய கமிஷன் எடுத்துக்கோங்க,
இல்லை ப்ரீமியம் அடிப்படையில் கேல்குலேட் பண்ணனா நீங்கள் கொண்டு வரக்கூடிய சிங்கிள் ப்ரீமியத்தில் 6% எடுத்துக்குவாங்க. ஸோ அது செகண்டரி. ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் சிங்கிள், சிங்கிள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ சிங்கிள் நீங்கள் ஒரு கோடி ஜீவன் சத்து ஜீவன் அச்சையிலையோ ஜீவன் சாந்தியிலே கொண்டாடிங்கன்னா ஒரு கோடி ஒருத்தட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா கமிஷன் கிடைப்பது. அந்த 2 லட்சம் ரூபா கமிஷன் அப்படியே எம்டிஆர்டி கமிஷனில் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ இதுதான் எம்டிஆர்டிக்கான இலக்கு. சிஓடி 3 எம்டிஆர்டி பண்ணால் ஒரு சிஓடி, 6 எம்டிஆர்டி பண்ணால் ஒரு டிஓடி. ஸோ எம்டிஆர்டி 3 எம்டிஆர்டி பண்ணால் சிஓடி, 6 எம்டிஆர்டி பண்ணால் டிஓடி ஒரு வருஷத்துக்குள்ளாக. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நண்பர்களை ஒவ்வொரு முகவரும் எம்டிஆர்டி அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிங்க. ஏற்கனவே எம்டிஆர்டி முடித்தவங்க அடுத்தடுத்து ஒரே எம்டிஆர்டி வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரே மாதிரி படிச்சுட்டே இருக்க மாதிரிங்க. அடுத்து க்ரோத் வேணும்னா வருமானத்தில் க்ரோத்து, தகுதியில் க்ரோத் அப்படிங்கும் போது சிஓடி பண்ணுங்க. சிஓடி ஏற்கனவே பண்ணவங்க கண்டிப்பாக டிஓடி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் உங்களோட இலக்கு. சரி, இப்போ இலக்கை சொல்லியாச்சு. சரி, இந்த இலக்கு எப்படி சார் அடையலாம்? சார் 22 லட்சங்கிறீங்க சார். சார் நான் இப்போ தான் சார் ஏஜென்சி எடுத்து 2 வருஷம் ஆச்சு சார், நான் எங்கே சார் 22 லட்சத்துக்கு போவேன்? அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு தயக்கம். ஒரு சிலர் ஏற்கனவே சீனியராக இருக்கும் கூட, சார் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிட் கொரோனா பிரச்சனைகளை கையில் யார்ட்டையும் காசு இல்லை சார், எங்கே போய் சார் 22 லட்சம் வாங்குறது? நண்பர்களே, நம்மளுக்கு வளர்ச்சிக்கு முதல் எதிரியே நம்ம கூட இருக்க என்ன தடை தான். ஏன்னா எல்ஐசி நிறுவனம் வந்து இந்த 22,75,000 ஒரே பாலிசியில் வாங்கணும்னு சொல்லவே இல்லைங்க. இந்த வருடத்திற்குள்ளாக நீங்கள் நம்பர் ஆஃப் எத்தனை பாலிசியில் வேணால் கூட இந்த 22,75,000 கொண்டாடலாம். நீங்கள் ஒரே பாலிசியில் கொண்டு வரணும் எல்ஐசி சொல்லவே கிடையாது. ஸோ வாய்ப்பு இருக்கவங்க, சார் எனக்கு வந்து ஒரு ஹையர் செக்மெண்ட் இருக்காங்க சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 லேக்ஸ், 50 லேக்ஸ், 1 crore இந்த மாதிரி பாலிசிகள் வாங்கி அதிகபட்சமான ப்ரீமியம் வாங்கி குறைஞ்சபட்ச பாலிசிலேயே இந்த ப்ரீமியத்தை கொண்டு வரலாம். சார் எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்களும் வெற்றி பெறலாம், நீங்களும் எம்டிஆர்டி தகுதி அடையலாம், நீங்களும் இந்த வருஷம் 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான வழிகளை நான் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுடைய கோல் என்ன எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. கோல் எம்டிஆர்டி 2023 எழுதிங்க. கோல் எம்டிஆர்டி 2023 எழுதிங்க. கீழே கமிஷன் இல்லை அடுத்தது டேட்டு, கோல் எம்டிஆர்டி 2023 டேட்டு 1/1/2021 எழுதுங்க. அடுத்து கமிஷன் 7,95,900, ப்ரீமியம் வித் போனஸ் கமிஷனா 22,75,000, வித்தவுட் போனஸ் கமிஷனா 31,83,600 எழுதிக்கிங்க. இதுக்கு மேலே இன்னொரு தலைப்பு சொல்கிறேன். ஏன்னா எம்டிஆர்டி என்ன எம்டிஆர்டி அப்படிங்கும்போது உங்கள் மனசில் பதியலையா? உங்கள் கோல் பேரை மாற்றலாமா? கோல் 8 லட்சம் இந்த வருஷம், பேரே மாற்றலாம். கோல் எம்டிஆர்டி வேண்டாம், கோல் 8 லட்சம். கோல் 8 லட்சம் இந்த வருஷம், கோல் 8 லட்சம் கமிஷன் இந்த வருஷம், கோல் 8 லட்சம் கமிஷன் இந்த வருஷம் அப்படின்னு வச்சுட்டா அந்த 8 லட்சம் 8 லட்சங்கிறது மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? கோல் 8 லட்சம் எம்டிஆர்டி, சரி எம்டிஆர்டி இல்லை, சாரி, கோல் 8 லட்சம் கமிஷன் இந்த வருஷம் அப்படின்னு எழுதிங்க. அப்போ உங்கள் இலக்கு என்ன? கோல் 8 லட்சம் கமிஷன் இந்த வருஷம், அவ்வளோதான். ஃபிக்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் கோலை, தெரியுதா? எம்டிஆர்டி 2030 கூட அது இலக்கு யாரோ இலக்கு மாதிரி தெரியுதா? கோல் 8 லட்சம் இந்த வருஷம், 8 லட்சம் இந்த துறையில் இந்த முகவாண்மையில் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணம் எளிதாக செய்யலாம். நண்பர்களே, இந்த இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆரம்பத்தில் சேரும்போது ஒரு சாதாரண முகவராக தான் இணையிறாங்க. ஆனால் சாதாரண முகவராக இணைந்ததுக்கப்புறம் அந்த வெற்றி அடையணும் அப்படின்னு தாகம் இருக்கவங்க, அந்த எண்ணம் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? ஸ்டார்ட் பண்ணுறாங்க முகவன தொழிலை. அப்புறம் திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்க? இந்த துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, சாதிப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திங்க் பண்ணதுக்கப்புறம் ஐடியா கிடைக்குது. ஓ, எம்டிஆர்டின்னு ஒன்று இருக்குது, சிஓடின்னு ஒன்று இருக்குது, டிஓடின்னு ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே கேலக்சி கிளப், கார்பரேட் கிளப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த துறை இந்த தொழிலே இருக்குது. வெறும் எல்ஐசி ஏஜென்சி மட்டும் இந்த தொழில் இந்த இதில் இல்லை, இதுக்கு மேலே தகுதிகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி விஷயத்தை எப்படி நம்ம என்ன மாதிரி பண்ணால் நாமளும் வெற்றியாளராக மாறலாம்னு அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பிளான் பண்ணுறாங்க. எப்படி நான் இந்த வருஷம் எம்டிஆர்டி பண்ணலாம், எப்படி இந்த வருஷம் நான் சிஓடி பண்ணலாம், எப்படி இந்த வருஷம் நான் டிஓடி பண்ணலாம், எப்படி தொடர்ந்து என்னோட வெற்றி நான் தக்க வைத்துக் கொள்ளலாம், எப்படி என்னோட வெற்றி நான் வருஷம் வருஷம் அதிகப்படுத்தலாம், என்னோட ரெக்கார்டை நான் எப்படி நான் உடச்சிக்கிட்டே வரலாம், நானே என்னோட ரெக்கார்டை உடைக்கணும், இந்த வருஷம் எம்டிஆர்டினா அடுத்த வருஷம் டபுள் எம்டி, என்னோட ரெக்கார்டை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செயலில் இறங்குறாங்க, களத்தில் இறங்குறாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, முயற்சி செஞ்சவொடனே எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கிறது இல்லைங்க. முயற்சி செய்யும்போது வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு, ரெண்டுமே உண்டு, ஒரு காயின் மாதிரி. ஸோ வெற்றி கிடைச்சா தொடர்ந்து வெற்றி, தோல்வி கிடைச்சா துவண்டு போகக்கூடாது. அதுதான் நம்ம தோக்குறோம். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பேர் இலக்குகளை வச்சு வருஷம் வருஷம் அந்த இலக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு தோல்வி, 2 தோல்வி 3 தோல்வி வந்தவுடனே நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கு இது எட்டாத கனி, எம்டிஆர்டி செய்கிறதுக்குனே ஆளுங்க பிறந்திருக்காங்க, நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை நண்பர்களே, கடவுள் நான் ஒவ்வொரு பயிற்சியிலும் சொல்கிறேன் தான், கடவுள் எல்லாரையுமே சிறப்பம்சங்களோட
தனி தனித்துவத்தோடு தான் படைக்கிறார். ஆனால் நாம் பிறக்கும்போது சாதாரணமாக தெரிகிறோம், வளர வளர நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை, நமக்கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலி ஜனத்தை நம்ம வெளியே கொண்டு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தா நம்ம ஜெயிக்கிறோம். ஆனால் அதுக்கு மாறாக ஒரு சிலர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்தை பார்த்து பார்த்து நமக்கு தன்னுடைய பலகீனத்தை நினச்சி நினச்ச மேலும் பலகீனமாகி ஆகி தோற்று போயிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, நண்பர்களே, கடவுள் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்காக தான் படைக்கிறாங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள். ஸோ முயற்சி செஞ்சவுடனே பாருங்கள், இந்த செய்கிறவங்க வெற்றியாளர்கள் பாருங்கள், முயற்சி செய்கிறாங்க, முயற்சி செஞ்சு வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் திரும்ப அந்த வேலையை செய்கிறாங்க. டூ, மறுபடியும் டூ அகெயின், டூயிங் ஆகும், கீப் ஆன் டூயிங், செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருது. ஒவ்வொரு செயலும் செய்து விட்டு வெற்றி எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து செய்யுங்க, எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று செய்கிறோம், ஒருத்தர் சந்திச்ச உடனே இன்னைக்கு எம்டிஆர்டி நாளை காலையில் ஒருத்தர் போய் பார்க்குறீங்க, இன்னைக்கு நான் கிளாஸாக அட்டன் பண்ணிட்டேன் சார், நான் எம்டிஆர்டி முடிவு பண்ணிட்டேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி போய்ட்டு ஒருத்தர் போய் பேசுறீங்க, அவர் எல்லாம் பேசணுன்னே சரி எனக்கு ஒன்றும் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் பார்க்கலாமா, நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னோடனே பார்த்தியா, இதுதான் மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய லக்கு தான். நமக்கு லக் இல்லைப்பா, ரமேஷ் எல்லாம் சொல்லுவார் நமக்கு லக் இல்லை அப்படின்னு என்ன செய்யறது, உடனே இலக்கு விட்டு ஒரு பத்தடி பின்னாடி வந்துடுறது, அடுத்து இன்னொருத்தர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கறது, அவர் இதே மாதிரி சொல்லணும்னா இலக்கோட்டை வெளியே ஓடிடுறது. அப்படி இல்லை நண்பர்களே, அந்த ரெண்டு பேர் மூணு பேர் அனுப்பி இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கல, இந்த உலகம் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், சிறப்பான ஊர்களில் பிறந்திருக்கோம், நீங்கள் சந்திக்கிறதுக்குன்னு லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருக்காங்க. ஸோ ஒருத்தரை நம்பி ஒருத்தர் இல்லைன்னா உங்களுக்கு கதவு மூடப்பட்டதுன்னு நினைக்காதீங்க, ஒருத்தர் மூணுன்னு 1000 கதவு நமக்காக திறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால தான் அவங்க வெற்றியாளர் ஆகிறாங்க, எம்டிஆர்டி சிஓடி டிஓடி இலக்கடைகிறாங்க. நீங்களும் வெற்றியாளர் ஆக வேண்டும் என்றால் எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் அடுத்த கதவுகளை தட்ட தயாராகுங்கள் நண்பர்களே, தயங்காதீர்கள். தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இதை எப்போ மனசில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க நண்பர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டுக்கான ஒரு சிறப்பு செய்தி. தயக்கத்தை முதல்ல எழுங்க, துணிச்சலாக செய்யுங்க. என்ன நம்ம தப்பு செய்கிறோம், ஒருத்தர் நல்லா செய்கிற தொழில தானே இருக்கும், ஒருத்தர் சேவை செய்யக்கூடிய தொழில தானே இருக்கும், இதெல்லாம் தயக்கம் இல்லாமல் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பொட்டன்ஷியல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயக்கங்களை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய தடைகளை உடைங்க, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. இதில் மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நண்பர்களே, கோல் எம்டிஆர்டி பிளான் பண்ணிட்டீங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு நீங்கள் உங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, எழுதிட்டீங்க, இந்த கோலை எப்படி அடைய போகிறோம், இந்த கோலை எப்படி அடைய போகிறோம், அதை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி நான் திட்டத்தை பற்றி எதுவுமே உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, ஏற்கனவே திட்டங்களை பற்றி உங்களுக்கு நிறைய கொடுத்தாச்சு. ஸோ அந்த கற்றுக்கிட்ட திட்டங்களை முதல்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், கற்றுக்கிட்ட திட்டங்களை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்காக உங்களுக்கு இலக்கை நான் கொடுத்துருக்கேன், இந்த இலக்கை எளிதாக அடைவதற்கு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வழிகள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த இலக்கை அடைவதற்காக ரெண்டு மூணு ரூட்டு, கூகுள் மேப் மாதிரி. இப்போ இங்கேருந்து நான் நேற்று நான் அரியலூர் போனேன், இப்போ அரியலூர்னு மேப் போடுறேன், ஒன்று என்ன காட்டுது, திருச்சி பெரம்பலூர் அரியலூர்னு காட்டுது. சரி, இன்னொரு அதுலேயும் இன்னொரு ரூட் காட்டுது, சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் அரியலூர்னு காட்டுது. இப்போ நான் எந்த ரூட்டு வேணாமல் நான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு கூகுள் மேப் மாதிரி இந்த இலக்கை நீங்கள் அடைவதற்காக நான் ரூட் காட்டுறேன், நீங்கள் அந்த ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ரூட்டை நான் காட்டுறேன் கூகுள் மேப் மாதிரி, ரெண்டு மூணு ரூட் காட்டுறேன். ஸோ உங்கள் இலக்கை நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் போக வேண்டியது அந்த ஊர் கோல் எம்டிஆர்டிக்கு தான் அச்சீவ் பண்ண போகிறோம். ரெண்டு மூணு ரூட் காட்டுறேன், எந்த ரூட் உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த ரூட் உங்களுக்கு எல்லாம் சுலகமாக போக முடியுதோ அந்த ரூட் எடுத்து போகும். ஓகேங்களா, பண்ணலாமா? ஓகே, ஒரே நண்பர்களை நான் காட்டும் போது ஃபோட்டோ எடுத்துங்க, ஸ்லைட் ஷேர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ காட்டிட்டு இருக்கேன், ரெண்டு நிமிஷமா காட்டிட்டு இருக்கேன், கிளிக், ஹாவ் அ கிளிக் ஆன் இட், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க நண்பர்களே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இப்போ பாருங்க ஒரு கான்செப்ட், இது கான்செப்ட் நம்பர் ஒன். ஏன்னா இப்போ நான் இலக்கு அடையணும், கோல் இம்டியாட்டி அச்சீவ் பண்ணணும், என்கிட்ட கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும். சரி, இந்த திட்டங்களை என்ன மாதிரி விஷயத்துக்கு நம்ம எந்த மாதிரி நீடுக்கு என்ன மாதிரி கான்செப்டில் பேசினா விற்பனை செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஃபெமிலியரான கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட். சரி, ஏன் ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட்? நண்பர்களே, இன்றைக்கி அரசாங்கம் எல்லாருக்குமே வயதாகுது, ஆனால் வயசானவங்களுக்கு அரசாங்கம் பென்ஷன் கொடுக்குறதில்ல, வேலை செய்யக்கூடிய நிறுவனம் பென்ஷன் கொடுக்குறது செய்யக்கூடிய, அவர் செய்யக்கூடிய தொழில் அவருக்கு பென்ஷனை கொடுக்க போகிறதில்ல, அவர் தொழில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பென்ஷனை கொடுக்க போகிறதில்ல, செய்யாமல் தொழில் செய்யாமல் உட்காந்தா பென்ஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது ஒரு நபர் தன்னுடைய ஓய்வு காலத்திற்காக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா அரசாங்க பென்ஷன் எதிர்பார்க்க முடியாது,
வேலை செய்யக்கூடிய நிறுவன பென்ஷனை எதிர்பார்க்க முடியாது. அப்ப அவரோட பென்ஷனை அவர் தான் ஏற்படுத்திக்கணும். அவரோட பென்ஷனை எப்ப ஏற்படுத்தணும், அவரோட பென்ஷனை அவர் சம்பாதிக்கக்கூடிய காலத்திலே அவர் எந்த அளவுக்கு சேமிக்கிறாரோ அதை வச்சு அவரோட பென்ஷனை உருவாக்கிக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி பார்க்க போறோம். அடுத்து குழந்தைங்களோட எஜுகேஷன். இன்னைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் என்னங்க, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறவங்க தான் அதிகம். குழந்தைங்களோட எதிர்கால கல்வியாகட்டும், எதிர்காலத்தில் குழந்தைகளோட திருமணமாகட்டும், இதற்காக சேமிக்கிறவங்க இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ இது ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் வந்து கார்பஸ் கிரியேஷன். கார்பஸ் கிரியேஷன்னா ஒரு ரொக்க சொத்தை உருவாக்குறது. இப்போ நிறைய விதத்தில் சொத்தை உருவாக்கலாம், ஒரு ரியல் எஸ்டேட்டில் சொத்தை உருவாக்கலாம். ஆனால் என்னதான் ரியல் எஸ்டேட்டில் சொத்தை உருவாக்கினா கூட ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அது பயன் தராது. அப்போ நமக்கு அவசர ஆத்திரத்துக்கு உதவக்கூடிய ஒரே விஷயம் பணம். பணம் தான் எங்கே போனாலும் பணம் இருக்கணும். நம்ம போய் சாப்பிட்டு சார் இந்தாங்க சார் இந்த எப்படி இது ஆல்ரெடி பாஸ்புக் வச்சுருங்க சார், நான் அப்புறம் வந்து வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை சா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைங்க சாப்பிட்டு ரெண்டு பூ எடுத்து ஒத்துக்குவாங்களா, கிடையாது. பணம் வேணும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு பணத்தை கட்டு அப்படிங்கிறாங்க. அது கோவிட் காலத்தில் என்னதான் மெடிக்கலைம் பாலிசி இருந்தால் கூட பணத்தை கட்டுங்க, நம்ம கேஷ்லெஸ்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவோ இருக்கு. அப்போ ரொக்க சொத்துங்கிறது ஒன்று வேணும். அப்போ அந்த கான்செப்டை கையில் எடுக்கிறோம், கார்பஸ் கிரியேஷன். அடுத்தது எஃப்டி கான்செப்ட். இந்த எஃப்டி கான்செப்ட்னா என்ன அர்த்தம்? எஃப்டிக்கு ரெண்டு இன்னொரு பேர் வைக்கலாம், பென்ஷன் கான்செப்ட்னு வைக்கலாம். எஃப்டிக்கு பென்ஷன் கான்செப்ட் வைக்கலாம் சார். ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் சொல்லிட்டீங்க ரமேஷ் சார், அப்புறம் பென்ஷன் வேற சொல்றீங்களா சார், என்ன சார் கன்ஃபியூஸ் பண்ணீங்க? கன்ஃபியூஸ் பண்ணல நண்பர்களே. ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் என்பது சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் சேமித்து தன்னுடைய ஓய்வு காலத்துக்காக ஒரு சொத்தை உருவாக்குவது ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட். பென்ஷன் கான்செப்ட் என்பது ஏற்கனவே எனக்கு வயசாயிடுச்சு, என்கிட்ட லட்ச லட்சமாக பணம் பேங்கில் டெபாசிட் இருக்கு, அதை வச்சு வட்டி வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு குறைஞ்ச வட்டி வந்து வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருது, குறையாத வட்டி வேணும் அப்படிங்கிறவங்க பல்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் பென்ஷன் கான்செப்ட். அதுதான் எஃப்டி கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த நாலு கான்செப்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அந்த கோல் இமிடியேட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 1/1/2022 31/12/2022 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் என்னோடய பயிற்சிகள்லாம் சொல்லுவேன், பிசிக்கல் பயிற்சியாக தான் காட்ட முடியும். இங்கே நான் ஓடிலாம் காட்ட முடியாது, ஓடுறதில்ல, ஒரு ஒரு அசைவோடு காட்ட முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு மைதானம், ஒரு மைதானத்து நடுவில் ஒரு 8 லட்சரூபா ஒரு டேபிள் போட்டு, ஒரு வெல்வெட் துணி போட்டு 8 லட்சரூபா. நீங்கள் திங்க் பண்ணுங்கள், 8 லட்சரூபா திங்க் பண்ணி பாருங்களேன். 2000 ரூபா கட்டுனா 4, 500 ரூபா கட்டுனா ஒரு 16 கட்டு வச்சுருக்காங்க. திங்க் பண்ணும்போது ஆசையாக இல்லை, 2000 ரூபா கட்டுனா 4 கட்டு, 500 ரூபா கட்டுனா ஒரு 16 கட்டு டேபிளில் வச்சுட்டாங்க. நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, உங்கள் பிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, டிஓ சார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நண்பர்களே இந்த 8 லட்சரூபா வேணுங்கிறவங்க வந்து எடுத்துங்க அப்படின்னு என்ன செய்வோம்? எடுத்துக்கலாம், எங்கே போயிட போகுது அந்த பணம் அப்படின்னு இருக்க போகிறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் உளுந்து பிறந்து கூட ஓடி ஒருத்தர் ஜம்ப் பண்ணி பரப்பார் சினிமா டைவ்லாம் அங்கே பார்க்கலாம், ஓடி போய் எடுப்போமா இல்லையா? அந்த மைதானத்துக்கு நடுவில் இருக்க பணம் தான் எடுப்போமா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நண்பர்களே, 1/1/31/12 ஒரு டைம் உங்களுக்கு உடனே தேவை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஓடி போய் எடுக்கலாம், பறந்து போய் எடுக்கலாம். எப்படின்னா அப்போ ஜனவரி மாதமே எம்டிஆர்டி முடிக்கலாம், இல்லை மார்ச்சுக்குள்ளே எம்டிஆர்டி முடிக்கலாம், இல்லை ஜூனுக்குள்ளே எம்டிஆர்டி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எர்லி பேர்டாக எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் முடிக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இதுக்கு இந்த நாலு கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த நாலு கான்செப்ட் நீங்கள் மக்கள்கிட்ட பேச வேண்டிய பொதுவான கான்செப்ட் தான், ஏன்னா இந்த நாலு விஷயத்துக்காக தான் மக்கள் சேமிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இப்போ நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மனசில்? சரி, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரை பொறுத்து தான் நீங்கள் என்ன கான்செப்ட் பேச போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பேச போகிறோமா, குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி பேச போகிறோமானு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு நபரை சந்திச்சிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர்கிட்ட என்ன பேச போகிறோம். சரி, இப்போ நீங்கள் நிறைய பேர் சந்திக்கிறீங்க, அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம்? இந்த வருஷம் நான் யார்ட்டெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுகிறனோ, ரிட்டையர்மெண்ட் கான்செப்டை பற்றி பேசி ஒரு 6 பேர்கிட்டையாவது ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் மூலியமாக கொஞ்சம் ப்ரீமியத்தை நான் உள்ளே கொண்டு வரணும். ஒரு 6 பேர்கிட்ட, ஒரு 6 பேர்கிட்ட நிறைய பேர் சந்திக்கிறோம், பார்க்குற எல்லாரும் எஸ்ன்னு சொல்ல வராங்க தெரியாது, எஸ்ன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிறோம் அது வேற. ஆனால் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த வழியில் நான் எம்டிஐடி அடைய போகிறேன், இந்த வழியில் எம்டிஐடி அடைய போகிறங்க போது இந்த வருஷம் ஒரு 6 பாலிசி எம்டி இது எம்டிஐடி அடையிறதுக்காக ஒரு 6 பாலிசி ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் பேசி வாங்க போகிறேன். சரி, ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் பேசி 6 பாலிசி வாங்க போகிறோம்னா எவ்வளோ ப்ரீமியம் வாங்க போகிறேன்? மாதம் 10,000. மாதம் 10,000னா வருஷம் விளங்க 1,20,000. ஏன் மாதம் 10,000? அட்லீஸ்ட் மாதம் 10,000 சேமித்தால் தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு மாதம் 10,000 அவர் கிடைக்கும். அவர் பாட்டுக்கு மாதம் 5,000 2,000 கட்டினா அதுக்கப்புறம் அது கிடைக்கிற ரிட்டையர்மெண்ட் யூஸே இருக்காது அந்த. அப்போ மாதம் ஒரு 10,000 கட்டுற மாதிரி, அதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸு, ஒரு தொழில் பண்ணக்கூடியவர், ஒரு டாக்டர், ஒரு ஆர்கிடெக்ட், யார்ட்டு வேணாலும் நீங்கள் பேசலாம். சரி, அப்போ 6 பாலிசிகள் வருஷம் 1,20,000 ப்ரீமியம் டார்கெட்டில் 6 பாலிசி வாங்குறோம் அப்படின்னா அதுக்காக அதன் மூலியமாக வரக்கூடிய ப்ரீமியம் 7,20,000, அதன் மூலியமாக வரக்கூடிய ப்ரீமியம் 7,20,000. சரி, 7,20,000 வருதுன்னா 35% கமிஷன் அடிப்படையில் எனக்கு அந்த 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 ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட்ல வித்த பாலிசி மூலமா எவ்வளவு கமிஷன் உள்ள கொண்டு வரேன்? 2,52,000.
என்ன திட்டம் கொடுக்க போறேன்? ஜீவன் உமங். ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட்னா ஆணித்தரமா மறுக்க முடியாத ஒரே பிளான் ஜீவன் உமங். சரி, அடுத்து கான்செப்ட். இப்ப அடுத்து நிறைய பேரை சந்திக்கிறோம். ஏன்னா கோல் எம்டிஆர்டினா முதல் பாயிண்ட் நிறைய பேரை சந்திக்கிறோம். வீட்டில இருந்து பாலிசி வர போறதுல நிறைய பேரை சந்திக்கிறோம். இல்லைன்னா வெளியே போக முடியாத சூழ்நிலை சார், லாக்டவுன் சார், கோவிட் சார், பிசிக்கல் டிஸ்டன்ஸ் சார், சோசியல் டிஸ்டன்ஸ் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அதுவும் சொல்றேன். ஸோ சோஷியல் மீடியா மூலம் மார்க்கெட்டிங் பண்றோம், அப்புறம் ஃபாலோ பண்றோம், அப்புறம் நேரில் சந்திக்கிறோம், வாங்குறோம். இப்போ சைல்டு எஜுகேஷன் அல்லது மேரேஜ், குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன். எஜுகேஷன் என்னங்க? ஹையர் எஜுகேஷன், பிளஸ் டூக்கு அப்புறம் படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு உண்டான சேமிப்போ அல்லது குழந்தையோட திருமணத்திற்காக இந்த கான்செப்ட் எடுக்கிறீங்க. ஒரு 6 பேர்கிட்ட இந்த கான்செப்ட் நான் பாலிசி வாங்க போறேன், ஒரு 6 பேர்கிட்ட இந்த பாலிசி வாங்க போறேன். நிறைய பேர் சந்திக்கிறேன், 6 பேர்கிட்ட எஸ் வாங்கி பாலிசி வாங்க போறேன். அதுலேயும் இயர்லி பிரீமியம் எவ்வளோனா 1,20,000, மாதம் 10,000. ஏன் மாதம் 10,000 ஃபிக்ஸ் பண்ணேன்னா, நண்பர்களை அதிகபட்சமாக சேமிக்கும் பொழுது தான் கிடைக்கக்கூடிய தொகையும் அதிகபட்சமாக கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரி, இப்போ அது ஒரு 1,20,000 விதம், 6 பாலிசிகள் சில்ட்ரன்ஸ் கான்செப்டில் வாங்குறேன், 7,20,000. அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய கமிஷன் 2,52,000. இதுக்கு நான் கையில் எடுக்கக்கூடிய திட்டம் ஜீவன் லட்சயா. இதுக்கு நான் கையில் எடுக்கக்கூடிய திட்டம் ஜீவன் லட்சயா. நண்பர்களே, நான் வந்து என்னோட பயிற்சியில் சொல்லித்தரக்கூடிய திட்டங்களை வச்சு இந்த கான்செப்ட்டு இந்த திட்டம் தான் சிறப்பு நான் கொடுக்குறேன். பட் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு எது சிறப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த திட்டங்களை கொடுங்க, மாற்றுக்கிறதுல. பட் இந்த திட்டங்கள்லாம், ஏன்னா ஜீவன் லட்சியம் என்னன்னு சொல்லி கொடுக்க தெரியுங்களா கிளாஸில், சைல்டு எஜுகேஷன் இன்சூரன்ஸ் பாலிசிமா, குழந்தைங்களோட கல்வி செலவை இன்சூரன்ஸ் பண்ணித்தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் ஜீவன் லட்சியம். சரி, அடுத்தது கார்பஸ் கிரியேஷன். ஒரு ரொக்க சொத்தை உருவாக்கணும், ரொக்க சொத்தை உருவாக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அந்த ரொக்க சொத்தை உருவாக்குறதுக்கு குறுகிய காலம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி கான்செப்டை பேசும்போது ஒரு அஞ்சு பேர் ரொக்க சொத்தை உருவாக்குறதுக்காக ஒரு 5 பேர்கிட்ட பேசுறேன், அவங்ககிட்டயும் 1,20,000 பிரீமியம் வாங்குறேன், அதன் மூலியமா 6,00,000 பிரீமியம் கொண்டு வரேன், அதுல கிடைக்கக்கூடிய கமிஷன் 2,10,000. இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய திட்டம் ஜீவன் லாப். புரியுதுங்களா? ஏன்னா ஜீவன் லாப் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச திட்டம் தான். குறைஞ்சபட்ச பிரீமியம், அதிகபட்ச மெச்சூரிட்டி, குறைஞ்சபட்ச காலம் தான் கட்டுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணால் மிகப்பெரிய மெச்சூரிட்டி வாங்குறாரு. ஸோ கார்பஸ் கிரியேஷனுங்கிறது ரொக்க சொத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். தனக்கு பின்னாடி குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய சேமிப்பு. அடுத்து என்ன பண்ணுறோம்? பென்ஷன்ஸ் கான்செப்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், பென்ஷன் கான்செப்ட். இதில் என்ன பண்ண போறோம்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன், ரிட்டையர்டு பீப்புள், இவங்களெல்லாம் சந்திங்க. சந்திக்கும் போது கண்டிப்பாக ரிட்டையர்டு பீப்புள், ஓய்வு ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கவங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் வந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு வயதானவங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதனுடைய சேமிப்பை வங்கிகளில் வச்சுட்டு அதில் வரக்கூடிய வட்டி வாங்கி அவங்களோட மருத்துவ செலவு மற்ற செலவுகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட பேச வேண்டியது என்னன்னா, ஐயா நீங்கள் டெபாசிட் பண்ண காலத்துக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோ இருக்குங்க, அதே மாதிரி இருக்கா, குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் பார். அப்போ என்ன சொன்னோம், இனி வரும் காலங்களில் வட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் போது இப்படியே இருந்தால் எப்படி உங்களோட செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டாட முடியும், செலவையும் கட்டுக்குள்ளே கொண்டாட முடியும். அப்போ உங்களுக்கு நிரந்தரமான வட்டி வேணும்னா எல்ஐசிலையும் எஃப்டி இருக்குது, எல்ஐசிலையும் எஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேங்க்கில் எவ்வளவெல்லாம் வச்சுக்கிட்டோம், நீங்கள் மினிமம் டார்கெட் வச்சுங்க. நீங்கள் சந்திக்கிற அந்த மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி மினிமம் ஒவ்வொருத்தரையும் ஒரு 10,00,000 வாங்குங்க. மினிமம் ஒவ்வொருத்தரையும் ஒரு 10,00,000 வாங்குங்க. 10,00,000 5 பேர்கிட்ட வாங்கினா எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 50,00,000 வாங்கியிருக்கீங்க ஜீவன் சாந்தி அல்லது ஜீவன் அக்ஷயில். அதில் 50,00,000 கமிஷன், 2%, எவ்வளோ கமிஷனுங்க? 1,00,000. இந்த 4 கான்செப்ட் எடுத்து நான் சொல்ற மாதிரி இந்த டார்கெட்ல நீங்க ஒர்க் பண்ணா 8,14,000 கமிஷன் கிடைச்சிருங்க நண்பர்கள். இந்த 8,16,000 நீங்க ஒரே மாசத்துலயும் பண்ணலாம், 3 மாசத்துலயும் பண்ணலாம், 6 மாசத்துலயும் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்குள்ளயும் பண்ணலாம். நான் அதை முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு பணம் எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. கோல் எம்டிஐடி எளிதாக அச்சீவ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லும் போதே ஒரு சில நினைச்சிட்டு இருப்பாங்க, எங்க ரமேஷ் சார் பெரிய செக்மெண்ட்லாம் சொல்றாரு, மாசம் 10,000 கட்ட முறை ஆகிட்ட எங்கப்பா பார்ட்டி இருக்காங்க, நமக்கு இருக்க பார்ட்டியில மாசம் சம்பளம் வாங்குறவங்க, இந்த வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி காய்கறி கடை வச்சிருங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, ஹோட்டல்ல புரோட்டா மாஸ்டரா இருக்கவரு, இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் பண்ணலாம், நீங்களும் எம்டிஐடி பண்ணலாம். 10,000 வாங்கினாதான் எம்டிஐடி இல்லை, எப்படினாலும் எம்டிஐடி பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான வழியை பாருங்க. அதுக்குண்டான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துப்போம். நீங்கள் எல்லாரும் இதை பண்ணலாம், என்ன கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், சார் என்கிட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, டெய்லி வேஜஸ் ஃபேமிலி, மந்த்லி சேலரி, மினிமம் சேலரி வாங்குற இவங்க தான் சார் என்கிட்ட இருக்காங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களை கையிலிடுங்க. காய்கறி கடை, ரோட்டில் டிஃபன் கடை, மளிகை கடை, ரோட்ல பழக்கடை, காய்கறி வண்டி,
இந்த மாதிரி எல்லாம் தெரியும் சார், எனக்கு உழவர் சந்தையில் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் தெரியும் சார், காய்கறி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் தெரியும் சார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்டலாம் டெய்லி 100 ரூபா. ஆனால் டெய்லி 100 ரூபா, டெய்லி 100 ரூபா வாங்குறதுல நண்பர்களே, தினசரி அவங்கள ஒரு 100 ரூபா எடுத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது, அவங்களுக்கும் ஓய்வாளம் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். நான் சொன்ன கான்செப்ட் அத்தனையும் அவங்களுக்குமே பொருந்தும், ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருத்தமான கான்செப்ட் தான் அது. ஒவ்வொரு தனிநபருக்கும் வயதான ரிட்டையர்மெண்ட்டில் பணம் வேணும், குழந்தைங்க இருந்தால் குழந்தைகள் எதிர்காலத்துக்கு பணம் வேணும், அவங்க குடும்பத்திற்கு அவருக்கு அப்புறம் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஸோ இப்போ அவங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னா, அவங்ககிட்டமே 10,000 ரூபா கேட்டால் ஒரு நாளைக்கு 300 ரூபா தருவாங்களா? தர மாட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 100 ரூபா கேட்டு பாருங்கள், ஒரு 100 ரூபா கேட்குறதுனா 100 ரூபா வாங்குறதில்ல, ஒரு 100 ரூபா உங்களால் எடுத்து வைக்க முடியாது, அவங்க எதிர்காலத்துக்காக, குழந்தையோட படிப்புக்காக, குழந்தையோட கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க? கண்டிப்பாக 100 ரூபாங்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்களோ ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம். தினசரி 100 ரூபானா மாதம் 3000 ரூபா, தினசரி 100 ரூபானா மாதம் 3000 ரூபா, மாதம் 3000 ரூபானா வருஷம் எவ்வளோங்க? 36,000 ரூபா. இந்த டார்கெட் வச்சு கூட நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த டார்கெட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்க பாருங்கள். நமக்கு தேவையான பிரீமியம் வேலை நண்பர்களே, வித் போனஸ் கமிஷன், இந்த வருஷம் நான் எம்டிஆர்டி அடைந்தே தீர வேண்டும், நானும் எம்டிஆர்டி அப்படின்னு பிரான்ச் லெவலோட நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 23 லட்சம் வேணும். சரி சரி, அந்த 23 லட்சம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், பெரிய பெரிய ஏஜென்ட்டுங்க செய்கிற சார், சீனியர் ஏஜென்ட் செய்கிற சார், அப்படி இல்லைங்க, அவங்களும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாங்க. உங்கள் சீனியர் ஏஜென்சி என்ன உங்களை தடுக்கிறாங்க, அவங்களும் தான் உங்களை செய்யதான் சொல்கிறாங்க. அவங்க வழி நீங்கள் பின்பற்றி போனாலும் உங்கள் சீனியர் ஏஜென்சி பின்பற்றுறாங்களா, நீங்களும் மேலே வரலாம். எங்கே நீங்கள் கொஞ்சம் அவங்க வந்து எதுலேயும் துணிஞ்சு அவங்க மேலே போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் தடை வந்தாலும் பயப்படுறீங்க, கொஞ்சம் இல்லை தடையை உடைங்க. பாருங்கள், 23 லட்சரூபா நமக்கு வேணும், அதுக்கு 23 லட்சரூபா ப்ரீமியம் கூட தான், 8 லட்சரூபா கமிஷன், நீங்கள் எம்டிஆர்டி நீங்களும் எல்லாம் கிடையலாம். சரி, இந்த எம்டிஆர்டி எப்படி அடைய போகிறோம் பாருங்கள். என்னோடய ப்ரீமியம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு, என்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பாளர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 3000 ரூபா வேணால் கட்டுவாங்க சார், மாதம் 3000 ரூபா கட்டத்துக்கு ஆள் இருக்குது சார். ஒரே மாதம் 3000 ரூபா வருஷம் எவ்வளவு? 36,000 ரூபா. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 23 லட்சரூபா ப்ரீமியம் எனக்கு மொத்தம் தேவை, இதை 36,000 ரூபா ப்ரீமியத்தால் வகுக்கிறேன், டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் அப்போ எத்தனை பாலிசியில் எம்டிஆர்டி பண்ணலாம்? 64 பாலிசியில் நீங்கள் எம்டிஆர்டி பண்ணிடலாம், 64 பாலிசி எம்டிஆர்டி. சரி, அந்த 64 பாலிசியிட்ட 30,000 ரூபா போட்டிங்கன்னா 23 லட்சம் ஈஸியாக வந்துடும். நீங்கள் 1,20,000 ப்ரீமியம் வாங்குறோட வெறும் 36,000 ரூபா அப்படி கூட நீங்கள் எம்டிஆர்டி பண்ணலாம். அப்போ 64 பாலிசி பண்ணாலே நீங்கள் இந்த வருஷம் எம்டிஆர்டி. சரி, நீங்கள் 64 பாலிசி பண்ணாலே எம்டிஆர்டினோடனே எல்லாம் எழுதி வச்சுட்டு, ஓகே டிசம்பர் 31 நமக்கு 64 ப்ரொபோசல் யாராவது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கடவுள் கொடுக்க மாட்டார். அதுக்காக ஒர்க் பண்ணணும், அதுக்காக உழைக்கணும், மெய்வருத்த கூலி தரும். அப்போ என்ன செய்யணும், அந்த 64 பாலிசி வேணும் வருஷத்து, இந்த வருஷத்துக்குள்ளே நான் 64 பாலிசிங்கிறத வருஷத்துக்குள்ளே செய்யாதீங்க, 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வேகமாக ஓடுவீங்க. இல்லைன்னா நம்ம மனசு என்ன தெரியுமா, டைம் இருக்குது டைம் இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே தள்ளி போட்டுட்டு காரணங்களை சொல்லிட்டு கடைசியில் எம்டிஆர்டி இலக்கு அடைய மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுறோம், 64 பாலிசி நான் எம்டிஆர்டி பண்ணோம், ஆனால் அந்த 8 லட்சரூபாய் சம்பாதனை எத்தனை நாளில் கொண்டானோ 6 மாதத்துக்குள்ளே அந்த சம்பாதிக்கணும் 8 லட்சரூபாய். அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த கோலை மந்த்லி கோலாக மாற்றுறேன். இப்போ 64 பாலிசி எனக்கு 6 மாதத்தில் வேணும்னா, நல்லா கவனிக்கணும், 64 பாலிசி 6 மாதத்தில் வேணும்னா, 6 மாதத்தில் அந்த இலக்கு அடையணும்னா, அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை பாலிசி வேணும், 1 மாதத்துக்கு 11 பாலிசி வேணும், 1 மாதத்துக்கு எனக்கு 11 பாலிசி வேணும். சரி, அடுத்து நண்பர்களே, 1 மாசம் 11 பாலிசினா உங்களுக்கு 28ஆம் தேதி 11 ப்ரொபோசலை கொண்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க நண்பர்களே. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அதை வீக்லி கோலாக மாற்றணும். அப்போ வாரம் வாரம் நான் என்ன செய்யணும், அப்போது வாரம் 3 பாலிசி பண்ணால் 1 மாதத்துக்குள்ளே 11 பாலிசி பண்ணால் 6 மாதத்தில் 64 பாலிசி பண்ண முடியும் அப்படின்னு இலக்கை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு, இந்த வாரம் வாரம் 3 பாலிசினாலும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் கொண்டு வந்து யார் ப்ரொபோசல் கொடுக்க போகிறதுல தினசரி நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன செய்யணுங்க, என்னோடய ஆனுவல் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த ஆனுவல் கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆஃப் இயர்லி கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 6 மாதத்தில் கோலை அச்சீவ் பண்ணுறேன், அதை மந்த்லி கோலாக மாற்றுறேன், மந்த்லி கோலை வீக்லி கோலாக மாற்றுறேன், வீக்லி கோலுக்காக டெய்லி ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், தினசரி நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நண்பர்களே, 6 மாதத்தில் 8 லட்சரூபா சம்பாதிக்கலாம். எம்டிஆர்டிங்கிற பேச்சே மறந்துடும், 6 மாதத்தில் உங்கள் தொழில் நீங்கள் 8 லட்சரூபா சம்பாதிக்கலாம். அதுக்கு எளிதான இலக்கு 36,000 ரூபா ப்ரீமியம் கட்டுற மாதிரி வருஷம். நீங்கள் இதை ஆஃப் இயர்லி வாங்குங்க, இயர்லி வாங்க, முடிஞ்சால் இயர்லி வாங்குங்க, அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டி ஓப்பன் பண்ணி கொடுங்க, இல்லை உண்டியல் கொண்டு போய் கொடுங்க, டெய்லி போட சொல்லுங்கள், அது எப்படியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய கன்வெர்ஷன் மெத்தட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் செய்யணும். நீங்கள் இலக்கு அடையணும், சம்பாதிக்கணும், நீங்களும் சாதனையாளர் ஆகணும், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள், 3 பாலிசி வாரனா அப்போ வருஷம் வாரம் எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறோம், 1 லட்சரூபா அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட 6 மாதம் இல்லை 7 மாதத்துக்குள்ளே உங்கள் இலக்கை நீங்கள் எளிதாக அடையலாம். இந்த 36,000 ரூபாய்க்கு பாருங்கள், டெய்லி 100 ரூபா கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராஸ்பெக்ட் இருக்காங்க. இந்த தினசரி 100 ரூபா, ஒரு ஹோட்டலில் போய் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட 3 மணி நேரத்தில் பசி எடுக்குங்க. ஆனால் அந்த நீங்கள் சொல்லணும், அந்த 100 ரூபாய் என்கிட்ட கொடுங்க, உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை நான் பாதுகாப்பு பண்ணித்தரேன். இப்போ 36,000 ரூபா ப்ரீமியம்னா எவ்வளோ சமோசர் கொடுக்கலாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் சம்பவம் கொடுக்கலாமா இல்லையா? ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சம்பவம் சொன்னாவே
அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இல்லைங்களா? ஏன்னா இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க இறந்து போனால் அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வேணும். ஸோ நீங்கள் இதை இதை சொல்லி இதை மோட்டிவேட் பண்ணி ஒரு 100 ரூபா எடுத்து வைப்பா, ஆனால் 100 ரூபா டெய்லி வசூல் பண்ணுங்க, நம்ம கந்து வசூல் பண்ணுறதில்ல, அவங்கள முழுமையாக கட்டவைங்களா ஆஃப் வேலி கட்டவைங்க. இப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் ஈஸியாக உங்கள் இலக்கை அடையலாம். இது ஸ்ட்ராட்டஜி 2 எடுத்துட்டீங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்ட்ராட்டஜி 2. ஸ்ட்ராட்டஜி 3. ஸ்ட்ராட்டஜி 3 ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. கூகுள் மேப் மாதிரி நிறைய வழிகள் காட்டுறோம், எந்த வழியிலனாலும் நீங்கள் போகலாம், ஆனால் கோல் அடையணும். சார் நான் எல்லா பிளானும் விற்க மாட்டேன் சார், ரெண்டே பிளான் சார் எனக்கு தெரிஞ்ச பிளான். சில முகவர்கள் அப்படி இருப்பீங்க இல்லையா, எனக்கு ரெண்டே பிளான் தான் சார், லாபில் லாப் உமங்க தான் சார், வேறு எதுவும் நான் விற்கிறதில்ல சார். ஓகே லாப் உமங், ரெண்டே பிளானை கையில் எடுங்க. மார்ச்சுக்குள்ளே எர்லி பேர்ட் எம்டெட், 3 மாதம் எம்டி அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எர்லி பேர்ட் எம்டெட்னா உங்களுக்கு அதுக்கு எல்ஐசி சில இன்சென்டிவ்லாம் கொடுக்குறாங்க. எம்டிஆர்டி முடிக்கிறதுங்கிறது வேறு, மார்ச்சுக்குள்ளே முடிச்சா அதில் ஒரு கால் எடுத்து விட்டுக்கலாம். நான் எர்லி பேர்ட் எம்டிஆர்டி. அப்போது இப்போ என்ன பண்ணேன்னா ரெண்டே பிளான், இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நண்பர்களே, ரெண்டு பிளான் கொடுத்துருக்கேன், லாபு லக்ஷயா. சரி 1/1/2022 31/3/2022 எனக்கு தேவையான பிரீமியம் 23 லட்சம், எனக்கு தேவையான கமிஷன் 8 லட்சம், எம்டிஆர்டி அடையணும், 8 லட்சம் எனக்கு சம்பாதிச்சாங்கணும்பா. இந்த தொழிலில் இன்னைக்கு என்னுடைய இலக்கே 8 லட்சம் சம்பாதிக்கிறது, என்னுடைய இலக்கு கமிஷன் 8 லட்சம், என்னுடைய இலக்கு கமிஷன் 8 லட்சம், இதுதான் தாரகம் மந்திரம். ஓகேங்களா? சரி இப்போ 9/36 மூணே டேர்ம் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க, 25, 21, 26 பிபிடி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன பெஞ்ச் மார்க்குங்க? 10 லட்சம் சம்மிஷன் கம்மி பாலிசி விற்கிறதில்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த வழி, சந்திக்கிறவங்களுக்கு மினிமம் 10 லட்சம் சம்மிஷன் ஒரு பாலிசி, அது 25 வருஷ டேர்மாக இருந்தாலும் சரி, 21 வருஷ டேர்மாக இருந்தாலும் சரி, 16 வருஷ டேர்மாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25 வருஷம் டேர்ம் உள்ள ஜீவன் லாம் மட்டும் விற்கிறேன், 10 லட்சம் சம்மிஷன் பாலிசி விற்க போகிறோன்னா நீங்கள் 50 பாலிசி பண்ணால் உங்களுக்கு கோல் எம்டிஆர்டி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 50 பாலிசி வெர்லி 50 பாலிசிஸ் 25 16 ஏன்னா அது ப்ரீமியம் 45,468 ரூபா. சரி 21 15 சார் என்னால் லாங் டேர்ம் முடியாது சார், 21 இயர்ஸ் டேர்ம்னு என்னால் விற்க முடியும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க, 10 லட்சம் சம்மிஷோடு 53,000 ப்ரீமியம் 43 பாலிசி உங்கள் இலக்கு எளிதாக கிடையலாம். இப்போ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி இப்போ பாருங்கள், நான் இலக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வரேன், இதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் நீங்கள் பண்ணணும், அது கூட ஆக்டிவிட்டி நீங்கள் தான் பண்ணணும் நண்பர்களே, அது உங்கள் ஸ்டைலில். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்டைலில் பண்ணால் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், இப்போ ஸ்டைலை மாற்றணும். எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணும் எப்படி அதுக்கெல்லாம் சொல்கிறேன், வழி வரி வரிசையாக சொல்கிறேன். இப்போ சார் என்னங்கண்ணா இல்லை ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் சார் நான் விற்கிறேன். அப்போ 16 10 83,000 10 லட்சம் சம்மிஷன்னா 83,000 34 பாலிசிகள் சார், 10 லட்சம் பாலிசி விற்கிறது கஷ்டம், 5 லட்சம் மாற்றிங்க, பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 5 லட்சம் சம்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் பாலிசி கூட போகுது. அப்போ நம்பர் ஆஃப் பாலிசியும் கூடும்போது நீங்கள் கிளப் மெம்பர் மற்ற விஷயத்துக்கும் வரப்போறீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றும், இதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றும். சரி சார் நான் உமங் தான் சார், நான் உமங்கில் மாஸ்டர், வெரி குட், உமங்கில் மாஸ்டர்னா ரொம்ப சந்தோஷம். உமங் 10 லட்சம் சம்மிஷன் 80,000 ப்ரீமியம் 15 வருஷம் ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், 29 பாலிசி நீங்கள் 3 மாதங்கிறது நான் இயர்லியாக சம்பாதிங்கிறேன். 3 மாதம் முடியலன்னா முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, 3 மாதம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் ஒரு 5 பாலிசி பண்ணிட்டா கூட மீதி 5 பாலிசி இருக்குல்ல, அடுத்து மீதி 3 மாதத்துக்குள்ளே பண்ணுங்கள், எம்டிஆர்டி முடிச்சிருங்க, எப்படினாலும் அந்த இலக்க நோக்கி பயணம் சேர்ந்து வெற்றி அடைங்க, 8 லட்சம் சம்பாதிங்க, 29 பாலிசி இல்லை சார் நான் வந்து இப்படி விற்கிறேன் சார், 1 லட்சம் கட்டுங்க 5 வருஷத்துக்கு, லைஃப் லாங் 1 லட்சம் தரேன், அந்த மாதிரி கான்செப்டாக தான் நான் போயிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதே உமங் 15 இயர்ஸ் பிபிடி 12 லட்சம் சம்மிஷோடு 1 லட்சம் ப்ரீமியம் 23 பாலிசி நண்பர்கள் இதெல்லாம் அடிப்படையான விஷயம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்கணும். எஸ்யூசி பொறுத்து நான் மெடிக்கல் ஜென்ரல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அதிலெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இப்போ அதெல்லாம் கொண்டே வராதிங்க. இப்படி இலக்கு அடையணும் அந்த வழியை தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் அந்த வழியில் எப்படி போகலாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, 3வது ஸ்ட்ராட்டஜி. இப்போ 4வது ஸ்ட்ராட்டஜி, சார் எனக்கு வந்து கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒன்லி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் சார் தெரியும், அவங்களாம் இயர்லி மூடு ஆஃப் இயர்லி தரமாட்டாங்க சார். நோ வரி, நீங்கள் அருமையான மாதத்தில் இப்போ துவங்குறீங்க இலக்கை, அருமையான மாதத்தில் உங்கள் இலக்கை துவங்குறீங்க. எம்டிஆர்டி த்ரூ ஈசிஎஸ் மோட், வெரி சிம்பிள், எம்டிஆர்டி த்ரூ ஈசிஎஸ் மோட், ஈஸியாக அடிச்சுட்டு வரலாம் எம்டிஆர்டி. இப்போ கரெக்டான மாதத்தில் தோங்குறேன், ஏன்னா எம்டிஆர்டி இலக்கைக்கு வந்து ஜனவரிலேருந்து டிசம்பரில் தானே, அப்போ என்ன செய்யணும்னா மாதம் 10 பாலிசி ஈசிஎஸ் மோடில், மாதம் 10 பாலிசி மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் 10 பாலிசி. சரி மந்த்லி ப்ரீமியம் என்ன சார் டார்கெட்டு? மாதம் அதே 3000 ப்ரீமியம், மாதம் அதே 3000 ப்ரீமியம், மாதம் அதே 3000 ப்ரீமியம். இப்போ பாருங்கள் ஜனவரியில் 10 பாலிசி பண்ணுறீங்க, அந்த மாதம் மட்டும் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுவாங்க? 30 3000 8 10 30,000
அப்ப அந்த எம்டி நீங்க வந்து விசிஎஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் தொடர்ந்து 12 மாசம் கட்டுவார். அப்ப டோட்டலா அந்த வருஷத்துல அவர் எவ்வளவு கட்டியிருப்பார்? அந்த 10 பாலிசி மட்டும் 360,000 வந்திருக்கு. அடுத்த பிப்ரவரியில 10 பாலிசி கொடுக்குறீங்க, பிப்ரவரியில 10 பாலிசி கொடுக்குறீங்க, அதுவும் அதே மந்த்லி 3000. 10 பாலிசி நம்பர் ஆஃப் பாலிசி குறையாம கொடுத்தீங்கன்னா ஈஸியா டார்கெட் வச்சுக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் சொல்றேன், 10 பாலிசி மாசம் 3000 கட்டுற மாதிரி, எல்லாம் சேலரி பீப்பிள், ஈஸியஸ், ஓகே, நாக் மோட்ல. சரி, இப்போ பிப்ரவரியில தொடங்குறவரு அடுத்த ஜனவரி வரைக்கும் கட்டுவார். ஆனா எம்டிஆர்டி கால்குலேஷன் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஜான் டு டிசம்பர் தான் பிரீமியம் கால்குலேஷன், கமிஷன் கால்குலேஷன். அப்ப இவர் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில தொடங்குறவரு டிசம்பர் வரைக்கும் 11 மாசம் கட்டிட்டு அடுத்தது ஜனவரியில கட்டுவார். அப்போ அடுத்த கடைசி பிரீமியம் ஜனவரியில கட்டுறாருல ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம், அது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்துக்கு கணக்கில் எடுத்துக்கும், அங்க 30,000 போயிடுது. அப்போ வருஷம் 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 பத்து பாலிசி, மாசம் 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 10 பாலிசிகள், இந்த சார்ட் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், மாசம் 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 10 பாலிசிகள் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, ரொம்ப சிம்பிளாக நாக் மோட்ல கொடுக்குறீங்க. 12 மாசம் 120 பாலிசி, நீங்கள் கிளப்புக்கு கடகடன்னு வந்துடலாம், எந்த கிளப்பாக இருந்தாலும் வந்துடலாம், புரியுதுங்களா, தாராளமாக வந்துடலாம். எல்லா பிரான்ச்சில் வைக்கக்கூடிய அத்தனை காம்படிஷனையும் அடிச்சு நொதிட்டு வரலாம், நம்பர் ஆஃப் பாலிசியில் லைஃப்ஸில் அடிச்சுட்டு வரலாம். அதோட பெனிஃபிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் இந்த மோடில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 23 லட்சம் பிரீமியம் அடைபட்டிருக்கும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,19,000 கமிஷன் வந்திருக்கும், கோல் இம்டியேட்லி அச்சீவ். இதில் என்ன பியூட்டினா, நாக் மோடில் பண்ணுறதுனால முதல் ஜனவரியில் தொடங்குறவர் 12 மாசமும் இந்த வருஷத்துக்குள்ளே கட்டிடுவார், அடுத்தடுத்த மாதம் துவங்குறவங்க டிசம்பருக்குள்ளே கட்டிட்டு மீதி பேலன்ஸாக அடுத்த வருஷம் கட்டுவாங்க பார்த்தீங்களா. அது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியமாக போகும்போது நீங்கள் அடுத்த வருஷம் எம்டிஆர்டிக்கும் இப்போயும் அடித்தளம் போட்டுருங்க, அடுத்த வருஷம் எம்டிஆர்டிக்கும் இப்போவே அடித்தளம் போட்டுறீங்க, அது ஒரு கிட்டத்தட்ட 7 லட்சம் வந்துடும் பாருங்க, அது கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ அடுத்த வருஷம் எம்டிஆர்டி கொண்டானா 1/3 பிரீமியம் இப்போ செய்யக்கூடிய வேலையிலேயே செஞ்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக இந்த 4 வழியும் காட்டியிருக்கேன்னா, உங்களுடைய கஸ்டமர் செக்மெண்ட், ப்ராஸ்பெக்ட் செக்மெண்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் இதில் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத கூகுள் மேப் காட்டிடுச்சு. இப்போ இனிமேல் எந்த ரூட்டை பிடிச்சி எந்த அந்த ஊருக்கு எப்படி போய் சேரணும், இலக்கு 8 லட்சத்தை எப்படி அடையணுங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தாராளமாக கடைப்பிடித்தால் நீங்கள் ஜெயிக்கும். ரெண்டாவது நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வச்சுரு, அதாவது நிறைய பேர் வேற என்ன எனக்கு சார் சலுகை நண்பர்களே, அதுக்கடுத்து சலுகை, இப்போ இந்த பாலிசி நம்பர் ஆஃப் பாலிசி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒரு பிஎம் கிளப்பு, சிஎம் கிளப்பு, டிஎம் கிளப்பு, ZM ஏதோ ஒரு கிளப்னு உள்ளே வந்துடுங்க. ஸோ அதுக்குண்டான சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க நண்பர்களே. அதையும் மீறி தொடர்ந்து நீங்கள் எம்டிஆர்டி செய்யும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே, ஏன்னா எம்டிஆர்டிங்கிறது ஜான் டு டிசம்பர், அது வந்து இன்டர்நேஷ்னல் மந்த் கேலண்டர் மந்த் எடுத்துக்கிறாங்க. கேலக்சி கிளப்புங்கிறது எல்ஐசியோட கிளப்பு, உயரிய கிளப்பு, அதுக்கு எப்படி வழக்கம் போல் கிளப் எப்படி எடுக்கிறாங்க, ஏப்ரல் டு மார்ச். இந்த வர நீங்கள் அடுத்தடுத்து எம்டிஆர்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச்க்குள்ள ஒரு வருஷத்தில் ஏப்ரல் டு மார்ச்க்குள்ள வித்தவுட் போனஸ் கமிஷன் 8 லட்சம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கேலக்சி கிளப்புக்கு என்ட்ரி ஆயிருங்க. அடுத்த வருஷம் வித்தவுட் போனஸ் கமிஷன் 10 லட்சம் ஏப்ரல் டு மார்ச்க்குள்ள நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கேலக்சி கிளப்பில் மெம்பர் ஆயிருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆயிருங்க, அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஆயிட்டிங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது, குறைந்தபட்ச வட்டியில் உங்களுக்கு ஹவுசிங் லோன், நிறையா அலவன்சஸ், அதை தவிர 10 லட்சம் வரைக்கும் கார் லோன் கொடுக்குறாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஒரு 10 லட்சம் கார் வாங்கி நீங்கள் இருக்கக்கூடிய நகரங்களில் ஓட்டலாம் எல்ஐசியோட கார் அப்படின்னு. அடுத்தது கார்பரேட் கிளப், தொடர்ந்து எம்டிஐடி பண்ணுறீங்க 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பண்ணும்போது என்ன தெரியுமாகும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துடும், அந்த வெற்றியோட ரகசியம் தெரிஞ்சிடும். அப்போ என்ன செய்வீங்கன்னா கார்பரேட் கிளப்புக்கு போகலாம். கார்பரேட் கிளப்புக்கு போகணுன்னா வித்தவுட் போனஸ் கமிஷன் அந்த வருஷம் கமிஷன் 18 லட்சம் இருக்கணும் ஏப்ரல் டு மார்ச்க்குள்ள, தொடர்ந்து 2 வருஷம் 18 லட்சம் கமிஷன் வந்துட்டாலே நீங்கள் கன்ஃபார்ம், முதல்ல என்ட்ரி ஆகிறீங்க அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருங்க, 18 லட்சம் வந்துட்டா கார்பரேட் கிளப். கார்பரேட் கிளப்புக்குன்னு என்ன தெரியுமா, எல்ஐசியில் இருக்கக்கூடிய முகவர்களில் டாப் பீப்புள், க்ரீம் ஆஃப் எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழு, நீங்கள் டாப் 1%ல் வரீங்க. நான் 5M கிளப்பில் சொல்லுவேன், 5M கிளப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டாப் 1%ல் வரீங்க. அந்த மாதிரி இந்த நீங்கள் செஞ்சீங்கன்னா டாப் 1% கிளப்பில் எல்ஐசியில் வந்துடுவீங்க. இதற்கு நிறைய சலுகைகள், வெளிநாடுகளில் கன்வென்ஷனு, அதை தவிர 30 லட்சம் பெறுமானம் உள்ள கார் லோன், கார் லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக தராங்க, நினச்சி பாருங்கள் நண்பர்களே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம தொழில் செய்கிறோமோ அந்தளவுக்கு எல்ஐசி உங்களுக்கு நிறைய விஷயங்களை திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம தகுதியை உயர்த்துக்கணும், வருமானத்தை உயர்த்துக்கணும், இலக்கை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், தொடர்ந்து செயல்படணும், தொடர்ந்து வணிகம் பண்ணணும், தொடர்ந்து சாதனையாளராக இருக்கும். இதை நீங்கள் பண்ணால் போதும் நண்பர்களே, கண்டிப்பாக ஜெயிக்கலாம், இதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, உங்களோட இலக்கு என்ன, வெறும் எம்டிஆர்டியா, சிஓடியா, டிஓடியா தொடர்ந்து பண்ண போறீங்களா சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, இலக்கு உங்களதாக இருக்க வேண்டும், என்னுடைய இலக்காக இருக்கக்கூடாது.
சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். நண்பர்களே, உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றிக்கு வழி கொடுக்கும். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு சொல்லலாம், அதுக்கப்புறம் அதற்காக செயல்பட போகிறது நீங்கள் தான். கொஞ்சம் கூட மனம் தளராமல் செயல்படும். அப்போலாம் அம்புலி மாமாவில் கதை படிப்போம். அம்புலி மாமா புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும், கதை படிப்போம். ஒவ்வொரு வாரமும் அந்த விக்ரமாதித்தன் கனவு வரும்போது முதல் லைனை தான், சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் தூக்கி போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு நடந்து சென்றான் அப்படிமோ. அந்த மாதிரி சற்றும் மனம் தளரும் ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தை வரும். அப்போவே நான் படித்தேன், படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஆச்சரியம். அந்த வார்த்தைக்கு அந்த அம்புலி மாமாவில் கொடுப்பாங்க, சற்றும் மனம் தளராமல் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தனது தோளில் தூக்கி சுமந்து கொண்டு நடந்து கொண்டான் நடந்து. அதுக்கப்புறம் லைன் வேறு வச்சுங்க, அந்த சற்று மனம் தளராமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, இந்த நேரத்தில் நண்பர்களை எந்த கேள்வியாக இருந்தாலும் கடைசியில் தான், யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்குது. செஷன் எனக்கு என்ன முடிச்சுட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஹேண்ட் யாருமே கேள்விகள் கேட்காதீங்க, எந்த கேள்வியாக இருந்தாலும் எழுதி வைங்க. நண்பர்களை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க சார், ஃபீல்டுக்கு போய் பாருங்கள். சொல்கிறது என்ன சார், பயிற்சியாளர் மாதிரி பயிற்சியாளர் சொல்கிறீங்க, ஃபீல்டுக்கு போங்க சார். ஃபீல்டுக்கு போனால் தான் அங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல சார். நண்பர்களே, கேள்வி கேட்காம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இந்த முதலீடு சம்மந்தமான தொழில், பணம் முதலீடு செய்யக்கூடிய தொழில், பொருள் வாங்கி விற்கிறது இல்லை. அப்போ கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்தளவுக்கு உங்களை முதல்ல நீங்கள் அக்யூவ் பண்ணிக்கணும். சரி, என்ன கேட்கணும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு உமங்கு சொல்கிறீங்க, லாபு சொல்கிறீங்க, லட்சியாக சொல்கிறீங்க. அப்போது அவர் கேட்பார், சார் எனக்கு மற்ற இடத்துல இதை விட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சார். ஓகே, அப்போ நம்ம கேட்கணும், சார் மற்ற இடத்துல ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறீங்க, ஓகே, இதை விட அதிகபட்ச லாபம் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகே, அந்த லாபம் அந்த ரிட்டர்ன் கேரண்டீடான்னு கேட்கணும். அந்த லாபம் ரிட்டர்ன் கேரண்டீடான்னு கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிகபட்சம்னா ரிட்டர்ன் தரேன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ நாளைக்கு தருவாங்க, கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எல்லாமே சொல்கிறாங்க, ஆனால் நம்ம எல்ஐசி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய போனஸ் ரேட்டை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். 6-8% வரைக்கும் இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். மினிமம் 6%, அதிகபட்சம் உமங்க மாதிரி திட்டங்களில் 8% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ இது உலக அளவில் மிகப்பெரிய ரிட்டர்ன். அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும், சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறீங்களே, அங்கே ரிட்டர்ன்ஸ்க்கு ரிஸ்க் இருக்கா கேரண்டியா, அதை கேளுங்க. அப்போ அவங்க சிந்திப்பாங்க, கரெக்ட் சார், அப்போ எல்ஐசியில் ரிட்டர்ன்ஸ் கேரண்டி இருக்கு, கண்டிப்பாக வருஷ வருஷம் போனஸ் இருக்குது, கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்க்கு ரிஸ்க்கே கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் அங்கே பண்ணுங்கள், முழுமையாக அங்கே பண்ண நாங்கள் சொல் கேட்குறேன். நீங்கள் முழுமையாக அங்கே பண்ணலைன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தருன்னு சொல்கிறீங்களா, அங்கே கொஞ்சம் பண்ணுங்கள், எங்கள் கிட்ட கொஞ்சம் பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் எங்கே ரிட்டர்ன்ஸ் கேரண்டியாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும் சார். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கேட்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை விதமாக கூட இருக்கலாம், ஆனால் ரிட்டர்ன்ஸ் கேரண்டிடா அந்த இடத்துல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அடுத்தது கேபிட்டல் ரிஸ்க்கு. சரி, நீங்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தருது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கலாம் இந்தியாவில், ஆனால் உங்கள் முதலீட்டுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கா, உங்கள் முதலீட்டுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய முதலீட்டுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் அப்போ வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதை பிரிக்கணும். அதெல்லாம் கிளாஸில் நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். எப்படின்னா குறுகிய கால தேவைக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், நீண்ட கால தேவைக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எல்ஐசிங்கும் போது நம்ம எது எந்த பர்பஸ்க்காக சூஸ் பண்ணுறோம், எல்ஐசிங்கிறதே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ். அப்போ லாங் டேர்ம் திட்டங்களுக்கு, லாங் டேர்ம் தேவைகளுக்கு தான் பண்ண போகிறோம். அப்போ லாங் டேர்ம் தேவைகளுக்கு பண்ணும்போது ரிட்டர்ன்ஸையும் பார்க்கணும், முதலீட்டுக்கு பாதுகாப்பையும் பார்க்கணும். அப்போ குறுகிய கால தேவைனா ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, பேங்க் ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, இந்த மாதிரி சிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, அது குறுகிய கால தேவைக்கு. ஆனால் எல்ஐசியில் நம்ம எதுக்கு பண்ண சொல்கிறோம், எல்ஐசினாவே நீண்ட கால சேமிப்பு. நீண்ட கால சேமிப்பு எதுக்காக அவசியம், நீண்ட கால தேவைகள். நீண்ட கால தேவைகள் என்ன, ஒருத்தரோட ரிட்டைர்மெண்ட்டு, குழந்தையோட உயர்கல்வி, குழந்தையோட திருமணம், உங்களுடைய எதிர்கால ஃபேமிலிக்கு பாதுகாப்பு, இதெல்லாமே நீண்ட கால திட்டங்கள். அப்போ நீண்ட கால திட்டங்களுக்கு சேமிக்கும் போது நீங்கள் சேமிக்கக்கூடிய நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பாருங்கள். நீங்கள் சேமிக்கக்கூடிய நிறுவனத்தில் ரிட்டர்ன்ஸ் கேரண்டி அது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்களா, நீங்கள் சேமிக்கக்கூடிய நிறுவனத்தில் உங்கள் முதலீட்டுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படிலாம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் ரிட்டர்ன்ஸ் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் எல்ஐசி மட்டும்தான் நண்பர்கள், எவ்வளவோ நிறுவனங்கள் வந்து வந்து போயாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ரிஸ்க். அடுத்து நம்ம கேட்கணும், சார் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லைஃப் ரிஸ்க் இருக்கா பாருங்க. லைஃப் ரிஸ்க்னா என்ன சார், நீங்கள் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ என்ன சேமிக்கிறீங்களோ அதை தான் உருவாக்குறீங்க. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ரிஸ்க்னா நீங்கள் சேமிச்ச தொகையை திருப்பி கொடுத்துருவாங்க, அது லாபமோ வட்டியோ என்ன இருக்கோ சேர்த்து கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைங்க, இன்கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க் ஹேப்பன்ஸ் நீங்கள் உருவாக்கின சொத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா எல்ஐசிங்கிறது கிரியேட் அண்ட் சேவ் மெத்தடு, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேவ் அண்ட் கிரியேட்.
மற்ற சேமிப்பெல்லாம் சேமிச்சு உருவாக்குறது. எல்ஐசிங்கிறது ஒரு பாலிசி, ஒரு சம்மேஷனை உருவாக்கி அப்புறம் தான் சேமிக்கிறோம். அப்போ நாளைக்கு இன் கேஸ் ஆஃப் எனி லைஃப் ரிஸ்க்னா, நீங்கள் உருவாக்கின சொத்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அருமையான பாதுகாப்பு ஏற்படுத்துறீங்க. இதே நீங்கள் சிட்டோ, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியோ, பேங்க் ஆர்டியோ போட்டிருந்தீங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ போட்டிருந்தீங்கன்னா, நாளைக்கு இன் கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க்னா, நீங்கள் என்ன சேமிச்சு வச்சுருந்தீங்களோ அந்த தொகை அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கோ அது கிடைக்க போகுது ஃபேமிலிக்கு. ஸோ லைஃப் ரிஸ்க் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் நண்பர்களே, டாக்ஸேஷன் ரிஸ்க். இன்னைக்கு சூழ்நிலை கண்டிப்பாக பேசியாங்கணும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 1000 இருக்கலாம், ஆனால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு அந்த ரிட்டர்ன், அந்த வருமானத்தை வாங்கும் பொழுது அதுக்கு வருமான வரி இருக்கான்னு பாருங்க. ஒரு வேளை அதுக்கு வருமான வரி இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு தேதியில் நீங்கள் என்ன ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வருமானத்தை நீங்கள் வருமான வரி செலுத்தி விட்டு தான் நீங்கள் பணத்தை வாங்குவீங்க. ஆனால் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி எத்தனை லட்சமாக இருந்தாலும் எத்தனை கோடிகளாக இருந்தாலும் செக்ஷன் 1020 பிரகாரம் உங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசும்போது வரக்கூடிய அப்ஜெக்ஷனுக்கு மினிமமான ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த 4 விஷயத்த பேசும்போது நிறைய அப்ஜெக்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம், அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிடலாம். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கள் எம்டிடி பயிற்சியில் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நுணுக்கமான விஷயம். இந்த நுணுக்கமான விஷயத்தை வச்சு நிறைய முகவர் நண்பர்கள், குறிப்பாக நம்ம டாடா பாட்களை சேர்ந்த முருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை, இந்த டெக்னிக்கை வச்சு அதிகபட்சமான சம்மர்ஷிப் பாலிசிகளை விற்பனை செய்கிறாங்க. ஸோ நான் ஒரே ஒரு நுணுக்கம், எங்களுடைய எம்டிஆர்டி கோர்ஸ் அவர் கூட சின்ன நுணுக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போய் நம்ம எல்ஐசி இன்வெஸ்டர்ட்டை பற்றி பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் சொல்கிறது என்ன சார், ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. அப்போது நாம் சொல்லணும், சார் எங்களோட ரிட்டர்ன்ஸ் குறைச்சிடல, சரியான ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரூவ் பண்ணும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ரிட்டர்ன்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கணும். இன்றைக்கி எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்குதுங்களா, அந்த ரிட்டர்னை ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கணும். அதாவது வாங்கக்கூடிய ரிட்டர்னு வருமான வரிக்கு முன்னால், வருமான வரிக்கு பின்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன், அங்கேருந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வருதுன்னா, அந்த மெச்சூரிட்டி வரும்போது அது வருமான வரி இருக்கா, அப்படின்னா வருமான வரிக்கு முன்னால் எவ்வளோ கொடுத்தாங்க, அது வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ வருமான வரி செலுத்துகிறேன், வருமான வரி செலுத்தினதுக்கப்புறம் என் கையில் நிகரமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் கால்குலேஷன். ஒரு சிம்பிள் உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பேங்க்கில் நான் ஒரு எஃப்டி 10 லட்சம் வச்சுருக்கேன், பேங்க்கில் எஃப்டி ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன். சரி, இதுக்கு 5.4% அதிகபட்சம் தராங்க வட்டி எஃப்டிக்கு. அப்போ வருஷமான எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், 54,000. ஆனால் வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டி வருமானம் வருமான வரிக்கு உட்பட்டது. ஸோ அதுக்கு பேர் என்னங்க, ப்ரீ டாக்ஸ். ஏன்னா இந்த 54,000 நான் வாங்கினா கூட அதுக்கப்புறம் நான் டாக்ஸ் கட்டி ஆகணும். அப்போ இந்த 54,000 வருமான வரிக்கு முன்னாள், இதுக்கு பேர். சரி, வருஷ கடைசியில் அந்த பர்டிகுலர் தனி அந்த நபரோட ஆடிட்டர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறாரு. அவருடைய வருமானம், மற்ற இதர வருமானம் எல்லாம் சேர்த்தும் போது, வங்கியோட வட்டி வருமானத்தையும் தான் அதில் சேர்த்துவார், மொத்த வருமானத்தில் சேர்த்தும் போது அவருடைய இன்கம் டேக்ஸ்லாம் 30% வந்துச்சு. மொத்த வருமானம் பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ்லாம் 30% வந்துச்சு. அப்போ ஆடிட்டர் என்ன சொல்லுவார், சார் நீங்கள் 30% ஸ்லாப்ல இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுவார். இந்த 30% ஸ்லாப் அரைவ் ஆகும்போது என்னென்ன இருக்குங்க, அவரோட மொத்த வருமானத்தில் அந்த வங்கி வருமானமும் வங்கி வட்டி வருமானமும் சேர்த்து தான் 30% ஸ்லாப்ல வந்துட்டார். அப்போ என்னாகுங்க, 54,000 வாங்கி பாக்கெட்ல ஒரு பேச்சுக்கு பாக்கெட்ல வைக்கிறாரு பேங்க் வட்டி வருமானம். வருஷ கடைசியில் ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, இதில் 30% நீங்கள் கட்டணும்னு 16,200 எடுத்து கொடுத்துறாரு. இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, மொத்த வருமானம் சேர்த்து கட்டும்போது 30% மொத்த வருமானத்துக்கு கட்டுறேன். அந்த மொத்த வருமானத்தில் அந்த 54,000 இருக்குது. அப்போ இந்த 54,000 எவ்வளோ கட்டியிருப்பேன்னு பார்த்தா, இந்த 54,000 30% 16,200 கட்டிடுறோம். அப்போது வங்கி கொடுத்தது எனக்கு 54,000 வருமான வரிக்கு முன்னால், வருமான வரி செலுத்திய பிறகு வங்கி கொடுத்த வட்டி வருமானம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் வருமான வரிக்கு பின்னால் 3.78%. இப்போ 5.4% நமக்கு தெரிஞ்சது, ஆனால் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் கையில் நிற்கிறது 3.78%. நினச்சி பாருங்கள், ஃபியூச்சரில் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய தான் போகுது, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரேட் அதிகமாக தான் போகுது. அப்போது எங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் அதிகம்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அந்த ரிட்டர்ன்ஸை வாங்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன இன்கம் டேக்ஸ் லாபில் இருக்காரோ அது கட்டி தான் ஆகும். ஆனால் இதே ஒரு சின்ன சிம்பிள் கால்குலேஷன் பாருங்கள், எல்ஐசி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அத்தனையுமே சரி, எஸ்பி ஆகட்டும் மெச்சூரிட்டி ஆகட்டும் டேக்ஸ் ஃப்ரீ, எஸ்பி ஆகட்டும் மெச்சூரிட்டி ஆகட்டும் டேக்ஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம ஜீவன் உமங் பிளானே எடுத்துக்கோம், ஜீவன் உமங்கில் எத்தனை பர்சன்ட் கொடுக்குறோம், 8% கொடுக்குறோம். ஜீவன் உமங்கில் 8% கொடுக்குறோம். ஒரு 10 லட்சம் பாலிசி ஒருத்தர் போட்டிருக்காரு, 5 வருஷம் கழிச்சு 8% கொடுக்குறோம், 80,000. ஆனால் எல்ஐசி கொடுக்கக்கூடிய 80,000 பேர் என்னங்க, போஸ்ட் டாக்ஸ், அதாவது வருமான வரிக்கு பின்னால். ஏன்னா அந்த 80,000 நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை, கணக்கில் காட்டுவீங்க ஆனால் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம், இப்போ பேங்க்கு வந்து வருமான வரிக்கு முன்னால் வருமான வரிக்கு பின்னால்னு பார்த்துட்டோம், அதே மாதிரி எல்ஐசி அப்படி தானே பார்க்கணும், வருமான வரிக்கு முன்னால் வருமான வரிக்கு பின்னால். ஒரு கம்பேரிசன் எப்படிங்க, ஒரு ஸ்கூட்டர்னா ஒரு ஸ்கூட்டர், ஒரு பைக்குனா ஒரு பைக்கு, ஒரு ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள், இப்படி தான் வச்சு பார்க்க போகிறோம். இப்போது எல்ஐசி வந்து வருமான வரிக்கு பின்னாலுங்கிறது தெரியும், ஒரு அசம்ஷன், ஒரு அனுமானம், இது வந்து அனுமானம் தான், நாட் ரியல். அப்போ எல்ஐசியும் ஒரு தொகை கொடுக்குறாங்க, அதுக்கும் நான் 30% டேக்ஸ் கட்டிட்டேன், கட்டினது போக தான் அந்த 80,000 வாங்கியிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் கால்குலேஷன், ரிவர்ஸ் கால்குலேஷன் தான், நான் பியூர்லி அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் போடல. எல்ஐசி எனக்கு 10 லட்சம் பாலிசிக்கு உமங்குக்கு 80,000 கொடுக்குது,
நான் ஒரு 30% டாக்ஸ் கட்டினது போக தான் நான் 80,000 வாங்கியிருக்கேன்னா, இந்த 80,000 இந்த 30% டாக்ஸ் எவ்வளோ கட்டியிருப்பேன், ஒரு 24,000 கட்டியிருப்பேன். அப்போ எல்ஐசி நிறுவனம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உமங்குக்கு 104,000 கொடுத்துருக்காங்க, 24,000 டாக்ஸ் கட்டிட்டேன், 80,000 வாங்கியிருக்கேன்னா, நாம் கொடுக்கக்கூடிய ஜீவன் உமங்கு ரிட்டர்னு 11% ஈக்குவல் வருமான வரிக்கு முன்னால், வருமான வரிக்கு பின்னால் 8%. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது நண்பர்களே, நம்மளுடைய எல்ஐசி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் குறைச்சல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ப்ரூஃப் பண்ண ஆரம்பித்தாலே நண்பர்களை கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்கள் பாலிசிகள் வாங்கலாம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு சின்ன ஜிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி தமிழில் விளக்கம் வேணும்னா நீங்கள் நாளைக்கு என்னை தொடர்பு கொண்டா நான் வாட்ஸ்அப்பில் இந்த ரைட்டை பண்ணுறேன். புரியுதுங்களா நண்பர்களே? YMDAT பார்த்துட்டேன், எப்படி MDAT பண்ணணும்னு பார்த்துட்டேன், இந்த வருஷம் உங்கள் இலக்கு என்னங்கிறதும் சொல்லிட்டேன், இந்த MDAT அடையிறது கொண்ட 4 ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, இப்போ இந்த இலக்கை எளிதாக அடையணும்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம்னா கன்சிஸ்டன்சி, உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், வணிக செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பப்போ காத்தடிக்குது மழை அடிக்கிறது மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது. MDRT ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, COT ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, TOT ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து அதுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்ட்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது. நண்பர்களே, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் துவக்கத்தில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ தான் பேசுகிறேன். இதெல்லாம் என்னோட 5M Club சொல்லக்கூடிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நண்பர்களே, தேர் ஆர் 2 things யூ கெட் வென் யூ வேக் அப் இந்த ஏர்லி மார்னிங். அதிகாலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் கடவுள் உங்களுக்கு 2 விஷயத்தை கொடுக்குறாரு. மேடம் வாய்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள். இங்கே வாய்ஸ் இல்லை வாய்ஸ் இல்லைன்னு போடாதீங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்கள் ஃபோனை கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் நீங்கள் எதாவது ஃபோன் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா வாய்ஸ் வராது. நண்பர்களே, தேர் ஆர் 2 things ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது 2 விஷயம் கடவுள் கொடுக்குறாரு. நண்பர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒவ்வொரு மனிதன் நைட் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சாலே அதுவே பெரிய வரப்பிரசாதங்கிறோம், ப்ரெசன்ட்டுங்கிறோம், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், எந்திரிச்சாவே வரப்பிரசாதம். ஆனால் அதையும் தாண்டி கடவுள் 2 விஷயம் உங்களுக்கு டெய்லி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா? ஒரு சான்ஸு, ஒரு சாய்ஸு, ஒரு வாய்ப்பு, ஒரு விருப்பம், ரெண்டுமே கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் எந்திரிக்கும் போது. வாய்ப்புங்கிறது என்னன்னா, யூ காட் அ சான்ஸ், எ பெட்டர் டே, எ போனஸ், எ பிகினிங் டு ஃபோக்கஸ் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். கடவுள் நீங்கள் இன்றைக்கி எந்திரிக்கும் போதே உங்களுக்கு சொல்கிறார், இந்த நாளை உனக்காக கொடுத்துருக்குறேன், இந்த நாளை நீ சிறப்பான நாளாக அமைத்துக்கொண்டு உனக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக நினைத்துக்கொண்டு நீ என்ன பர்பஸுக்காக இந்த வருஷத்தை துவங்கினியோ, உன்னோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி குறிக்கோளோட ஓடு, வேலையை செய்யணும்னு உனக்கு கொடுக்குறார். இன்னொன்று இப்படி இருக்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் சொல்கிறாங்கப்பா, சொல்கிறவங்களுக்கு என்னப்பா, செஞ்சு பார்த்தா தானே தெரியும். போன வருஷம் முயற்சி பண்ணோம், ஒரே மாதத்தில் எல்லாம் எங்கே போனாலும் ஒரு மொக்கையாகி போச்சு, இன்னும் கிடைக்கல. என்ன நம்மளால முடியாது, அதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணுறப்ப நாம் போதுமன்ற மனமே பொன் மனசு, போதுமன்ற மனமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, போதுமன்ற மனமே பொன் மனங்கிற மாதிரி இதை நினச்சிக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது செய்வோம், நம்ம பார்ப்போம், நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய விருப்பம். கடவுள் கொடுக்குற வாய்ப்பாக எடுத்து வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் இலக்கு அடையலாம். திரும்பவும் பழச நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பழச மாற்ற முடியாது. பழச நினச்சி நினச்சி இந்த வருஷத்துலையும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பொன்னான நாளை வீணாக்காதீர்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீரணுங்கிற குறிக்கோள் இருக்கணும். சரி, இப்போ ஒரு குறிக்கோள் அப்படின்னா MDAT ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். அந்த ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கணும்? நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ப்ரீமியம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பார்ட்டியாக நம்ம தொலைவணும். அப்போ டெய்லி என்னோட அடிப்படை வேலைன்னா ப்ராஸ்பெக்ட் எடுக்கணும், டெய்லி ஃபாலோ அப் பண்ணணும், புது புது விஷயங்களை பேசணும், டெய்லி ஃபீல்டுக்கு போகணும், அவருக்கு தேவையான கான்செப்ட் படி நம்ம பேசணும், தேவையான திட்டத்தை தேவையான கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு குறிக்கோளோட எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு குறிக்கோளோட எந்திரிச்சு தினசரி வேலை செய்யணும். அதுக்காக எப்படி வேலை செய்யணும்? ஒரு வெற்றியோ தோல்வியோ தினசரி வேலை செய்யணும். அப்போ என்னென்னா, ஒரு விஷயம் நடத்துங்க, அதுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். தினைக்கு நான் வேலை செய்யணும், என்னோட எல்ஐசி இந்த MDAT கோலுக்காக தினைக்கும் இவ்வளோ நேரம் நான் ஒதுக்கணும், டைம் கிடைக்கும் போது வேலை செய்யக்கூடாது, தினைக்கும் என்னோட எல்ஐசி கோல் MDAT COT TOTக்காக தினசரி நேரம் ஒதுக்கி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணிங்கன்னா அது சுய ஒழுக்கம், அதுக்கு பேர் டிசிப்ளின். அப்போ என்ன நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் தெரியுமா, டிசிப்ளின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? ஒரு ஜவுளி கடையில் போனால் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனா, ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட் அந்த மாதிரி நீங்கள் குறிக்கோளோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு சுய ஒழுக்கம் ஏற்பட்டு விடும். நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு பணி செய்ய ஆரம்பித்தா உங்களுக்கு குறிக்கோள் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூ மஸ்ட் ஹேவ் அ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். எந்த நாளையும் காம்ப்ரமைஸ் இல்லை, சரி இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி அஷ்டமி, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், இன்றைக்கும் பொன்னால் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கெட் தட் யூ ஆட்டோமேட்டிக்லி கெட் த ஃபோக்கஸ் ஆகும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டிசிப்ளின் வரும், கூட ஃபோக்கஸ் வரும்.
ஃபோக்கஸ் வரும், கூட டிசிப்ளின் வரும். அப்போ இலக்கு நோக்கி கண்டிப்பாக பயணம் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நண்பர்களே, ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் எல்லாமே யாராலையும் ஜெயிக்க முடியாது. யூ ஆர் நத்திங் வித்தவுட் அ ப்ரொஃபஷனல் டிசிப்ளின். ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் என்னங்க, என்னுடைய வணிகத்திற்காக, என்னுடைய முகவாண்மை தொழிலுக்காக தினத்தில நான் வேலை செய்யணும், நேரம் ஒதுக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் வேணும். அந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ பிகாஸ் யூ கிவ் அப் அண்டர் தி ஸ்லைட்டஸ்ட் ஸ்ட்ரகிள் வித்தவுட் டிசிப்ளின். அதாவது இந்த வேலையை செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு சின்ன சங்கடம் வருது, இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நீ எல்லாம் எங்கேயா எம்டிடி பண்ண போகிற, இதெல்லாம் ஒரு எம்டிடின்னு வேறு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தர் போய் பாலிசி கேட்குறீங்க, ஹலோ பாலிசிங்களாம் இங்கே வராதிங்க, வேறு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க, இந்த சும்மா பாலிசிலாம் கேட்டுட்டு வராங்க அப்படின்னு டக்குன்னு மூஞ்சிடுச்சோம்னு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தான், உடனே அப்படியே நம்ம விட்டுறது, நம்மளால வேணாம்ப்பா இந்த மாதிரிலாம் விஷயம், இவருக்கெல்லாம் நம்ம பேச்சு வாங்கணுமா, அது எதுக்கு எம்டிஆர் அப்படி அப்படின்னு உடனே விட்டு விலகக்கூடாது. டிசிப்ளின் இஸ் டூயிங் வாட் யூ ஹேட் டு டூ. டிசிப்ளின் என்ன தெரியுமா, நமக்கு பிடிக்கலனாலும் இந்த எம்டிஆர்டி அடைஞ்சே தீரும்னு கொஞ்சம் குறிக்கோளோட தினம் கட்டுப்பாடோட சுய ஒழுக்கத்தோடு ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை செய்யறதை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் இஃப் யூ டூ தட் நத்திங் கேன் பிரேக் யூ. நீங்கள் மட்டும் தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து இது பண்ண சஞ்சலப்படுத்தாது, உங்களை வந்து தடுக்க முடியாதுங்கிற ஒரு டிசிப்ளின் உள்ள ஏற்படுத்திங்கன்னா யூ பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட். நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியான வெற்றியை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு பலவான் அப்படிங்கிற மாதிரி ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளினை எடுத்து போடுங்க நண்பர்களே. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுங்க, இது நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். வைல் அப்சர்விங் அச்சீவர்ஸ், சாதனையாளர்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது, சாதனையாளர்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நண்பர்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் சாதனையாளர்கள் நினைக்கிறோம், அவருக்கு என்னப்பா லக் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, கேட்குறவங்களும் பாலிசி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது நண்பர்களே. அவங்களும் உங்களை மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. இந்த குழுவிலேயே இன்றைக்கி எம்டிஆர்டி சிஓடிடி ஓடி முடிச்சும் கூட இருக்கலாம், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பாலிசி வாங்குறாங்க ஒழிய அவங்களுக்கு ஈஸியாலாம் பாலிசி கிடைக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கடவுள் கருணை இருக்குது, அவங்க கேட்டால் பாலிசி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேஷன் சப்போர்ட், அதெல்லாம் ஒன்று இல்லைங்க. எல்லாமே இருந்தால் கூட அவங்க உழைத்தால் மட்டும்தான் அவங்களும் வெற்றி அடைகிறாங்க. ஸோ வின்னர்ஸ் டோன்ட் நீட் மோட்டிவேஷன், வின்னர்ஸ் நீட் ஒன்லி ஒன்லி டிசிப்ளின். நல்லா புரிஞ்சுங்க. ஜெயிக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுங்களா, அவங்க வந்து மற்றவங்களாம் உற்சாகம் பண்ணி அவங்கள பண்ணுறாங்க இல்லை, அவங்க தினசரி தன்னுடைய கடமையை செய்வதற்காக, தன் தொழிலுக்கான வேலையை செய்வதற்காக ஒழுக்கமாக சுய கட்டுப்பாடோட செஞ்சு ஆகணும்னு குறிக்கோளோட தினசரி செய்கிறாங்க பார்த்தீங்களா, டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிசிப்ளின் தான் ஜெயிக்குது. ஸோ மோட்டிவேஷனான 1% இருக்கலாம், ரெஸ்ட் 99% டிசிப்ளினால தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த டிசிப்ளின் நாம் நமக்காக ஏற்படுத்திக்கிறது, நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் வேணும். இந்த டிசிப்ளின் மட்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான் சொன்ன இந்த 4 கான்செப்ட் தான், ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட், சைல்டு எஜுகேஷன் மேரேஜ், கார்பஸ் ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸு, பென்ஷன் கான்செப்ட், இந்த 4 கான்செப்டை கையிலிடுங்க, 4 திட்டத்தை கையிலிடுங்க, உமங், லக்ஷயா, லாப, அக்ஷய் சாந்தி, இந்த 4 கான்செப்ட் எடுத்தால் வெற்றி நிச்சயம். நீங்கள் அத்தனை பேரும் முகவர், சாரி அத்தனை பேரும் வெற்றி முகவர், எம்டிஆர்டி முகவர், சிஓடி முகவர், டிஓடி முகவர், சாதனையாளர், தொடர் சாதனையாளர், உங்கள் ரெக்கார்டை என்னோட ரெக்கார்டை நான் தான் பிரேக் பண்ணுங்கிற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. நண்பர்களே, ஒரு ஃப்ளைட் தயாரிக்கப்படுகிறது கீழே நிற்பதற்காக இல்லை, கீழே நின்னால் அந்த ஃப்ளைட்டுக்கு பெருமை கிடையாது. அந்த ஃப்ளைட்டு ஒரு மாட்டு வண்டி, பஸ்ஸு, அந்த ஆட்டோ மாதிரி தான். அந்த ஃப்ளைட்டுக்கு எப்போ பெருமை, ஃப்ளைட் பறந்தால் மட்டும்தான் பெருமை. அப்போ நண்பர்களே, ஒரு முகவர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஏஜென்சி கேரியரை எம்டிஆர்டிங்கிற ஒரு டேக் ஆஃபோட ஸ்டார்ட் பண்ணி சிஓடி டிஓடின் இலக்கடைந்து அதிகபட்ச ஹைட்டுக்கு பறக்கும் போது தான் அந்த ஃப்ளைட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை நண்பர்களே. அதற்கான வேலையை இன்றே துவங்குங்கள், இன்றே துவங்குங்கள், இன்றே துவங்குங்கள் நண்பர்களே. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் வழிகள் சொல்லிட்டான், எங்களோட பயிற்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் சொல்லிட்டேன் நண்பர்களே. அடுத்து ஒரு 5 நிமிஷம் இவ்வளோ நேரம் உங்களுக்காக பேசுனேன், எனக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் ஆகாமல் இருக்கணும். இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் பேசினேன், இருந்தீங்க இல்லையா, இப்போ நான் அடுத்து பேச போகும்போது சார் ரமேஷ் சார் கோர்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய சப்போர்ட் இல்லை, அது எங்களுக்கு அகெயின்ஸ்ட் தான், தப்பா எடுத்துக்காது. இப்போ எனக்காக ஒரு 5 நிமிஷம் பேசுறேன், சரி இது எனக்காக இல்லை, இது உங்களுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்னு கூட வச்சுக்கலாம். ஜாயின்ட் வெஞ்சர்னா தெரியுங்களா, ஒரு குறிப்பிட்ட பார்ட்னர்ஷிப்புங்கிறது வேற, ஜாயின்ட் வெஞ்சர்னு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை சேர்ந்து செய்யறது, அதுதான் ஜாயின் வெஞ்சர். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன இலக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க, இந்த இலக்குக்கு உண்டான இலக்கை எழுதியாச்சு, இலக்கு அடையிறதுக்கு உண்டான வழிகளை சொல்லியாச்சு, இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்டில் போகலான்னு சொல்லியாச்சு, இத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன், இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நண்பர்களே. ஸோ இந்த விஷயத்தை அடையணும்னா நாம் அடுத்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய தொழிலறிவை நம்ம வளர்த்துக்கணும், நம்மளுடைய தொழிலறிவு வளர்த்து. சார் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், நண்பர்களே உங்களுக்கு தெரிந்தது எப்பவுமே பாருங்கள், நான் இவ்வளோ பயிற்சி கொடுத்தேன்னா நான் எப்பவுமே தினைக்கு நான் நினைக்கிறதால தெரியுமா, நான் கட்டுறது கையளவு, கல்லாதது கடலவு, அதுதான் நான் இன்னைக்கு தினைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போது
உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலறிவை இன்னும் டெவலப் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னு பாருங்க, ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார், நல்லா கவனிங்க, ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார். நீங்க பாருங்க, ஒலிம்பிக்கில் விளையாடுறவங்களாகட்டும், இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடுறவங்களும், ஃபுட்பாலில் விளையாடுறவங்களும், கபடியில் விளையாடுறவங்களாகட்டும், எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் அந்த டீமுக்குன்னு ஒரு கேப்டன் இருப்பார், சாரி அந்த டீமுக்குன்னு ஒரு கோச் இருப்பார், கேப்டன் வேற கோச் இருப்பார். டோட்டலாக அந்த டீமுக்கே அவர் கோச்சிங் கொடுத்து இப்படி விளையாண்டு இப்படி வேணும், அந்த காம்ப அந்த 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 டீமோட இப்படி தான் நம்ம ஆப்போனன் பண்ணணும்னு சொல்வார். அதே மாதிரி ஒவ்வொரு டாப் லெவலில் வரக்கூடிய ஒவ்வொரு பிளேயர் என்ன செய்கிறாங்க, தனக்கு ஒரு இண்டிவிஜுவல் கோச் வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா, தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள, தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள, தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தி கொள்ள, எப்பவும் நம்ம நம்பர் ஒன்ல இருக்கிற பொசிஷனை நிறுத்தி கொள்வதற்காக ஒரு கோச் அப்பாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க ஜெயிக்கணுங்கிற நோக்கம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஜெயிக்கணும், எம்டிஆர்டி அடையணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் பத்தாது, உங்களுக்கு இந்த என்ன மாதிரி ஒரு பயிற்சியாளர் கண்டிப்பாக தேவை. என்னோட பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சின்னு நீங்க நம்புறீங்கன்னா என்னோட பயிற்சியில் சேர்ந்துக்கலாம். என்ன ஒரு பயிற்சியாளரை நீங்க கூட வச்சுக்கலாம்னு என்னன்னா, உங்க இலக்கு நோக்கி ஓடணும் 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 அடிக்கடி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்பேன், மெசேஜ் போட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பேன், சார் உங்க இலக்கு நீங்க இந்த மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா இலக்கு. அப்போ உங்களுக்கு உங்க ஒரு பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்துட்டே இருக்காரு, உங்க இலக்கு நோக்கி உங்களுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்காரு, அந்த இலக்கு விட்டு நீங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டே இருக்காரு, அந்த இலக்கு நீங்க வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட டிஸ்கஸ் பண்ணால் அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுக்க போறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பயிற்சியாளர் உங்களுக்கு வேணும்னா, உங்க தொழிலறிவை வளர்த்துக்கொண்டு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட பயிற்சியெல்லாம் கண்டிப்பா சேருங்க. ஏற்கனவே சேர்ந்தவங்களுக்கு என்னோட பாராட்டுதல், சேராதவங்க கண்டிப்பாக சேருங்க. நமக்கு இந்த பயிற்சி வேண்டாம், நமக்கு தெரிஞ்சதே போதுன்னு கண்டிப்பாக எப்போ தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் நம்ம டெய்லி அப்டேட் ஆகலைன்னா நாம் ஜெயிக்க முடியாது, புது புது யுக்திகளை பயன்படுத்தலைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிக்கிறனாலும் ஒரே தகுதியில் தான் இருக்கணும், நம்ம தகுதியை வளர்த்துக்கொள்ள முடியாது. தகுதின்னு என்னங்க, எம்டிஆர்டி சிஓடி டிஓடிங்கிற தகுதி. அப்போது நாங்கள் உங்களுக்காக ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பொங்கல் முடிஞ்சது ஸ்டார்ட் ஆகுது, வரக்கூடிய நாலாவது செவ்வாய்க்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம், பொங்கல் முடிஞ்சு ஆரம்பிக்கலாம்னு தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 24 பயிற்சிகள், ஒரு மாதத்திற்கு 24 பயிற்சிகள், ஜனவரி டு டிசம்பர் மாதம் 2 பயிற்சிகள், ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை நாலாவது செவ்வாய்க்கிழமை, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை, மொத்தம் 24 பயிற்சி. நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சில் சேர்ந்துக்கலாம். என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பயிற்சிகள்னா, ப்ராடக்ட் நாலேஜ், என்டையர் பிளானை பற்றினுடைய லூக் அண்ட் கார்னர் யூஎஸ்பியோட சொல்லி தரப்போகிறேன். அடுத்து கான்செப்ட், கிட்டத்தட்ட 24 கான்செப்ட் சொல்லி தருப்பாங்க. அடுத்து மார்க்கெட்டிங் ஐடியாஸ், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ப்ராஸ்பெக்டிங் மெத்தட், பிளான் காம்பினேஷன்ஸ், அதர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பாரிசன்ஸ், ஐஆர்ஆர் கால்குலேஷன்ஸ், அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது. இதற்கான பயிற்சி கட்டணங்கிறது 14,000, ஒரு வருஷத்துக்கே சேர்ந்து பயிற்சி கட்டணங்கிறது 14,000. இந்த ஆஃபர் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டோம், பட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கமிஷன் வாங்கினது வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும்னு கேட்டதுனால அவங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த சலுகை இப்போ உங்களுக்கு வரைக்கும் பொங்கல் வரைக்கும் கொடுக்குறோம், 14th ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய சேர்ந்துட்டாங்க, 14th வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்காக பட்டணம் 14,000 தான், ஒரு 14,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, முதலீடு பண்ணிங்கன்னா 800,000 இலக்கு எளிதாக அடையலாம். எங்கள் பயிற்சியில் சேர்ந்தால் எம்டிஆர்டிங்கிறத விட எங்கள் பயிற்சியில் சேர்ந்தீங்கன்னா உங்கள் இலக்கு அடைவதற்கு உதவி பண்ணக்கூடிய எளிதாக அடையக்கூடிய ஒரு டூல் தான் எங்கள் பயிற்சி. எங்களோட பயிற்சி நான் சொல்லித்தர விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ 14,000 இந்த இருக்காங்க. சரி, இதில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், நல்லா பார்த்துங்க. இதில் என்னென்ன கிடைக்கும், ஏன்னா என்னென்ன கான்செப்ட் எடுக்க போகிறாங்கிறத சொல்லிடுறேன் பாருங்க. ஃபினான்ஷியல் பிளானிங், அசட் அலோகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் டிமானிடைசேஷன், விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், கிரியேட் இன்சென்டிவ் கான்செப்ட், சைல்டு எஜுகேஷன் பிளானிங், ரிவர்ஸ் மார்க்கேஜ், HNI கான்செப்ட், ரெப்போ ரேட் கான்செப்ட், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ், சேவிங் ஹேபிட் கான்செப்ட், 3P கான்செப்ட், இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட், இந்தியன் எக்கானமி கான்செப்ட், 4 types ஆஃப் இன்கம் கான்செப்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எல்ஐசி பிளான் அண்ட் யூஎஸ்பிஸ், என்ஆர்ஐ கான்செப்ட், ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ், ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக எடுப்பேன், எக்ஸ்எல் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவேன், எம்ப்ளாயர் எம்ப்ளாய் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், கீமேன் இன்சூரன்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், ஐஆர்ஆர் கால்குலேஷன்ஸ், அதர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிசன்ஸ், எக்ஸ்எல் கால்குலேஷன்ஸ், உங்களோட எப்படி பிராண்டிங் பண்ணிக்கிறது, இதை தவிர கான்செப்ட் செல்லிங், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ப்ராஸ்பெக்டிங், இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்தது தான் எங்களுடைய பயிற்சி. இவ்வளோ விஷயமும் இந்த 24 பயிற்சியில் கிடைக்கும் போது யூ வில் பிகம் எ ப்ரொஃபஷனல் அட்வைசர், யூ வில் பிகம் எ ப்ரொஃபஷனல் அட்வைசர். நல்ல நண்பர்களே, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்னோட ஃபார்முலா, எங்கள் எம்ஜிஆர் சக்ஸஸ் கார்டு ஃபார்முலா சொல்லிடுறேன். நீங்கள் வெறும் எம்டிஆர்டி பயிற்சி அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் என்னோட ஃபோனில் கேட்குறாங்க, சரி உங்ககிட்ட சிஓடி பயிற்சி இருக்கா, அட்வான்ஸ் பயிற்சி. நண்பர்களே, எங்கள் பயிற்சியே வேறு. எப்படின்னா, இந்த பயிற்சி நீங்கள் இந்த 24 பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணாலே இந்த பயிற்சி எம்டிஆர்டி சிஓடி டிஓடி கேலக்சி கார்பரேட் எல்லா விஷயங்களும் அடைவதற்கான பயிற்சிங்க. நான் தனித்தனியாக பிரித்து இது எம்டிஆர்டிக்கான பயிற்சி, இது WMDAT-க்கான பயிற்சி, இது சிஓடிக்கான பயிற்சி, நான் பிரித்து எப்போ கிளாஸ் எடுக்கிறது இல்லை. என்னோட பயிற்சியோட முக்கியத்துவமே அதுதான், சிறப்பம்சமே அதுதான். நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரே லெவலில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஒரு பயிற்சி நீங்கள் கலந்துக்கிட்டாலே எம்டிஆர்டி முடித்தவங்க சிஓடி போகலாம்,
சி ஓட்டி முடிஞ்சவங்க டி ஓட்டி போகலாம், டி ஓட்டி முடிஞ்சவங்க தொடர்ந்து டி ஓட்டி அடுத்த லெவலில் டி ஓட்டி போகலாம். ஸோ அத்தனையும் சேர்ந்ததான் அந்த பயிற்சி ஒழிய. இதில் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் அப்படிலாம் ஒன்று இல்லை, இதில் எல்லாமே அட்வான்ஸ்லேயே இருக்கு, பேசிக்லேருந்து அட்வான்ஸ். ஸோ தனித்தனி பயிற்சின்னு நினைக்காதீங்க, இதில் ஒரே பயிற்சியில் அத்தனை விஷயங்கள் கொடுக்குறேன், அதுதான் ஏ டு செட் பயிற்சியில் நான் கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ எம்டிஐடி முடிச்சவங்க சார் எனக்கு சி ஓட்டி பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த பத்துமா நண்பர்கள், நீங்கள் சி ஓட்டிக்கும் இதே தான் தேவை, டி ஓட்டிக்கும் இதே தான் தேவை, இதை நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டாலே அதுக்கப்புறம் சில டெக்னிக்லாம் கொடுக்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான விஷயங்களை போயிட்டே இருக்கலாம். அதனால இது எம்டிஐடி பயிற்சி மட்டும் இல்லை, இது இந்த திஸ் கோர்ஸ் இஸ் பியூர்லி டிசைன்டு ஃபார் எம்டிஐடி சி ஓட்டி டி ஓட்டி. ஸோ டோன்ட் ஹெசிடேட். எங்களோட சாதனை பற்றி சொல்லிடுறேன், கடந்த 2020 ஆன்லைன் பயிற்சி பண்ணோம், இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் பண்ணோம், ஆன்லைன் கோவிடுக்கு அப்புறம் பண்ணோம். 2020 மொத்தம் 46 பேர் அச்சீவ் பண்ணாங்க கோர்ஸில், ஒருத்தர் டி ஓட்டி, 3 பேர் சி ஓட்டி, அதில் 2 பேர் சி ஓட்டி ஃபர்ஸ்ட் டைமு, 3 பேர் டபுள் எம்டிஐடி, 39 பேர் எம்டிஐடி, அதில் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஐடி பண்ணவங்க 19 பேர். இது 2020. கடந்த வருஷ சாதனையை சொல்கிறேன் பாருங்கள், கடந்த வருஷம் 2021 43 பேர் முடிச்சிருக்காங்க, 2 பேர் சி ஓட்டி, 41 பேர் எம்டிஆர்டி, அதில் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி 13 பேர் முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ஜூமில் தான் பண்ணோம் சார், ஆன்லைன் சார், ஜூம் சார். நண்பர்களே ஆன்லைன் கிளாஸ், இனிமேல் ஃபிசிக்கல் கிளாஸ்னு எதிர்பார்க்காதீங்க, அடுத்தடுத்து கோவிட் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, பயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஆன்லைன் பயிற்சிங்களா என்னென்னா, பயிற்சி முடிஞ்சதும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன், பயிற்சி முடிஞ்சதும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன், பயிற்சி முடிஞ்ச அடுத்த நாள் உங்களுக்கு பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருவேன். அப்போ பவர் பாயிண்ட் வந்துடுது, ரெக்கார்டிங் வந்துடுது. ஃபிசிக்கல் மீட்டிங்கில் பாருங்கள் ரெக்கார்டிங்லாம் கொடுக்க முடியாது, பவர் பாயிண்ட் வேணால் கிடைக்கலாம். அப்போது பவர் பாயிண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், ரெக்கார்டிங் அடுத்து 1 மாதம் கேட்குறோம். இதை கேட்க கேட்க என்ன ஆகுங்க, நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். அப்போது ரிவிஷன் பண்ண பண்ண சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், தாராளமாக நீங்கள் உங்கள் இலக்கை எளிதாக அடையலாம். இதில் மாற்று கருத்தே இல்லை நண்பர்கள். இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருங்க, 24 பயிற்சி கொடுக்க போகிறது நான் தான், எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேட்டோட உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கொடுக்கணும் அத்தனையும் கொடுப்பேன். எங்களோட பயிற்சியில் இது வரைக்கும் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறாங்க, எங்கள் பயிற்சியில் இது வரைக்கும் எம்டிஐடி முடித்தவங்க திரும்பி எங்கள் கூட தான் இருக்காங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் தெரிஞ்சோடனே இந்த மாதிரி பயிற்சி தான் அவங்களுக்கு தேவைன்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பயிற்சிகளும் அவங்க தொடர்ந்து இணைஞ்சி இருக்கவங்களா இருக்காங்க எங்களோட பயிற்சியில். ஆனால் புதுசாக சேர்றவங்க இல்லைன்னா எம்டிஐடி முடிக்காதவங்க தான் நமக்கு இந்த பயிற்சி பலன் தருமா நினைக்கிறீங்க. நண்பர்களே நீங்கள் உள்ளே வந்து நம்ம வெறும் பார்வையில் எதுவும் முடிவு பண்ண முடியாது, உள்ளே வந்து கற்றுக்கிட்டால் தான், செயல்படுத்தி ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஜெயிச்சிட்டா இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியும் போது நீங்கள் மாற மாட்டீங்க, எங்கள் பயிற்சியில் அகாடமியிலே தான் தொடர்ந்து இருப்பீங்க. அதனால சார் என்கிட்ட பணம் இல்லை சார். நண்பர்களே பணம் ஏன் இல்லை, நீங்கள் தொழிலை சிறப்பாக செய்யாதனால பலன் இல்லை, நீங்கள் சிறப்பாக தொழில் செய்யாதனால பலன் இல்லை. இப்போ நீங்கள் சிறப்பாக அந்த தொழிலை செய்யணும்னா இந்த மாதிரி பயிற்சி வேணும், இந்த மாதிரி பயிற்சியில் கலந்துக்கணும்னா கொஞ்சம் சிறிய கட்டணத்தை செலுத்தணும், இந்த சிறிய கட்டணத்தை செலுத்துறதுனால தொடர்ச்சியான வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ அதனால பணம் இல்லை அப்படின்னு எஸ்டேட் பண்ணாமல் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், இதுக்கு பயிற்சி கட்டணம் 14,000 சார், நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ரமேஷ் சார், இந்த வருஷம் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார், நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம், உடனே எங்கள் பயிற்சியில் சேருங்க. நீங்கள் உடனடி முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய நபரா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களா, அடுத்த 15 மினிட்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு 12,999 உங்களுக்கு 12,999 சரி, என்கிட்ட இப்போ அந்தளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, இப்போ கம்மியாக இருக்கு, இப்போ பாதி கட்டுங்க, 1 or 2 days மீதி கட்டுங்க, அப்படி தானே, 1 or 2 days மீதி கட்டுங்க. இல்லை எனக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா, 1 or 2 days தான் 12,999 இமீடியட், இல்லை 1 or 2 days எனக்கு கொஞ்சம் 2 இன்ஸ்டால்மெண்ட் வேணும் சார்னா, இந்த மாதம் 7,000 கட்டுங்க பயிற்சிக்கு முன்னாடி, அடுத்த மாதம் பயிற்சிக்கு முன்னாடி 7,000 கட்டுங்க, 13,999 ஓகேங்களா, அவ்வளோதான் செய்ய முடியும் உங்களுக்காக. ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ஜாயின் வெஞ்சர், நீங்கள் எங்கள் கூட இணைந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட இணைந்து உங்களோட வெற்றி பாதையை இன்னும் நிறைய பாதைகள் இருக்குது காட்டுறோம், நீங்கள் அந்த பாதையில் செய்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் செஞ்சு எனக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த பாதையில் தினசரி பயணித்தால் போதும் நீங்கள் ஜெயிக்கலாம், அந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் போதும் ஜெயிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் பண்ண நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேல பண்ணலாம், 8144160777 அல்லது 6380414996. இந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ சாட்டில் நீங்கள் போடலாம், இன்ட்ரெஸ்டட் உங்கள் பெயர் மொபைல் போட்டிங்களா, இன்ட்ரெஸ்டட் பெயரும் மொபைல் நம்பரும் போட்டால் சந்தோஷம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு கூட பேசுவார். இப்போ பேமெண்ட் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்புங்க, இப்போ பேமெண்ட் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நண்பர்களை இப்போவும் சொல்கிறேன், இலவச பயிற்சிகள் நிறைய கிடைக்கலாம், ஆனால் இந்த தொழில்நுட்பங்களோட தொழில் நுணுக்கங்களோட இலவச பயிற்சிகள் கிடைக்காதுங்க, பிளானை பற்றி கிடைக்கலாம், மோட்டிவேஷன் பற்றி கிடைக்கலாம், அது எல்லாமே நடக்குங்க. ஸோ நம்மளோட பயிற்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தொழில் யுக்தி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக் தான், கான்செப்ட்ஸ் தான். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து ஜெயிக்கணும்னா 800,000 இலக்கு, என்னோட இலக்கு கமிஷன் 800,000 அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன முதலீடு, ஒரு சின்ன விதையை போடுறீங்க 14,000. ஏன்னா அந்த விதை பார்த்தீங்கன்னா இது விதை, இந்த 14,000 மூலிமா நம்ம அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு உண்டான விஷயம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கான நேரம் இது, நீங்கள் இப்போ சேட்டில் போ, உங்களோட இன்றைக்கி பயிற்சி எப்படி இருந்துச்சுன்னு போடலாம், உங்கள் பயிற்சி இந்த பயிற்சியில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு போடலாம், கண்டிப்பாக
உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். உங்களோட ஆதரவு தான் எங்களோட பயிற்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியில ஈடுபடணும், தொடர்ந்து நீங்க வெற்றியாளராக பயணிக்கணும். நான் இந்த வருஷம் ஏதோ ஒன்று சாதிச்சு ஆகணும் சார், என் பேரு நான் பிரான்ச்ல எம்டிஆர்டி ஃபிளெக்ஸில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் இணைந்து செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கவங்க உங்க நேம் மொபைல் நம்பர் இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க, வெறும் உங்க இன்ட்ரெஸ்டட்னு போட வேணாம், உங்க நேம் மொபைல் நம்பர் அண்ட் உங்க இன்ட்ரெஸ்டட்னு சேட்ல டைப் பண்ணுங்க. ஒரு 1 மினிட் டைம் கொடுக்குறோம். உங்க நேம் மொபைல் நம்பர் தென் இன்ட்ரெஸ்டட்னு சேட்ல போடுங்க. பேமெண்ட் பண்றவங்க ஸ்கிரீன்ஷாட் என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஊட்டி தேவராஜ் நீங்க இருந்திருக்கீங்க நினைக்கிறேன். தேவராஜ் நல்லா இருக்கீங்களா? உங்களை கண்டிப்பா இந்த பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி பெறலாம். ரொம்ப வருஷம் பார்த்து ஊட்டி தேவராஜ் அவர்களை. நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் புதுசா இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புது புது ஃபேஸஸ் நான் ஃபேஸ் பார்க்க முடியல, புது பெயர்கள் பார்த்திருக்கேன், புதுசா பெயர்கள் பார்த்திருக்கேன். உங்க அனைவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜாயின் பண்ணுங்க, ஜெயிக்கலாம். மிஸ்டர் சுரேஷ் பேசலாம் சார். மாலை வணக்கம். எந்த பிரான்ச்சுங்க? சுரேஷ். வணக்கம் 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 சார். 2023 முதல் இலவச பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டேன், எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. கற்றல் வந்து தொடர்ச்சியா இருக்கணும்ன்ற விஷயத்த வந்து உங்களோட கிளாஸ் மூலமா வந்து நீங்க உறுதிப்படுத்துறீங்க. இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னோட முகவர்கள் புதிதாக ஒரு 8 முகவர்கள் வந்து இன்னைக்கு இந்த இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அஸ் எவ்வளோ கிளாஸ் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்றோம், பே பண்ணி அட்டன் பண்றோம், அதை விட இந்த ஃப்ரீயா நீங்க கொடுக்குற இந்த விஷயம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ட்ரைனிங் வர்றாங்க வரல வேற விஷயம். நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் போகுதுன்னு நினைச்சு கூட போயிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா, ஸ்டில் ஏதாவது இந்த முகவர் சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு தன்னலத்தோட நீங்க செயல்படுறது வந்து கண்டிப்பா என்னால பாராட்டாம இருக்க முடியல. நானும் லெஃப்ட் ஆயிருக்கலாம், பட் இந்த விஷயத்த நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா இட்ஸ் நாட் குட். இட்ஸ் அ ஹியூமன் பீயிங். மனதார வந்து உங்களை வாழ்த்துறேன். நீங்க இன்னும் நீடூடி வாழணும். நிறைய முகவர் சமுதாயத்துல நிறைய பேரை பல வெற்றியாளர்களா சாதனையாளர்களை உருவாக்குறது கடவுள் உங்க மூலமா நிறைய பேரை வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வைக்கணும்ன்றது வந்து என்னோட விருப்பம். நான் டெய்லியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதுதான். எம்ஜி ரமேஷ் சார் வந்து தொடர்ந்து வாழணும், வளரணும், உயரணும். அவர் மூலமாக இந்த முகவர் சமுதாயம் நிறைய முகவர்கள் வந்து இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து எல்லா மனிதர்களையும் எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச். எப்படி 2019 உங்க வகுப்பு மாணவரா ஜாயின் பண்ணேன். எம்டிஆர்டி கிளாஸ்ல வந்து ஏஜென்ட் பக்கத்துல உட்காந்துருந்தேன். இன்னைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒரு மாணவனா தான் இருக்கேன். அஸ் அ குரு நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கு. நான் காலையில இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு பின் பாயிண்டா ஒரு கோர்வையா எம்டிஆர்டி இந்த வருஷம் இலக்கு எப்படி ஆரம்பிக்கணும், எம்டிஆர்டினா என்ன, சிஓடினா என்ன, டிஓடினா என்ன, ஸ்ட்ராட்டஜி 4 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கீங்க. 4 ஸ்ட்ராட்டஜியுமே 4 விதமான கேட்டகரியில இருக்க பீப்புள் பண்றதுக்கான ஒரு எளிமையான பயிற்சி. நான் அதை உன்னிச்சு பாக்குறப்ப தான் ரமேஷ் சார் இந்த இந்த பிரசன்டேஷன், ஏன்னா ஒரு பிரசன்டேஷன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் உட்காந்து யோசிக்கணும்ன்றது அதை ப்ரிப்பேர் பண்ணி மீட்டிங் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரிப்பேருக்கு பின்ன இந்த பிரசன்டேஷனுக்கு பின்னாடி உங்க ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது. அந்த ஹார்ட் ஒர்க், அந்த டெடிக்கேஷன் ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ப்ரீ டாக்ஸ், போஸ்ட் டாக்ஸ், டீசென்ட் ரிட்டர்ன், ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் கவர், இவ்வளவு விஷயத்த அந்த 1.5 மணி நேரத்துல ஒருத்தரால சொல்ல முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா நான் டெஃபினட்டா சொல்லுவேன். ரெம்ஜி ரமேஷ் சாரை தவிர இது முகஸ்துதி இல்ல, ரமேஷ் சாரை தவிர வேற யாருனாலும் இந்த அளவுக்கு கிளாரிட்டியா ஒரு ஒரு பிக்சர் படியும் எனக்கே சில விஷயங்கள் புதுசா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார், மனநிறைவோட சொல்றேன், ஆத்மார்த்தமா சொல்றேன். நீ இந்தாண்டு நீங்க வாழணும். இந்த முகவர் சமுதாயம் எல்ஐசி வந்து இந்த முகவர்கள் தொடர்ந்து மார்க்கெட் ஷேர் 75ல இருந்து 80-85 முன்னேறணும். அது உங்க மூலமா தமிழ்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய நபர்கள் மிக மிக சிலர், அதுல நீங்களும் ஒரு ஆளு. தொடர்ந்து உங்களோட சேவை வேணும். இந்த தன்னலம் கருதாம நீங்க பண்றதுக்கு வந்து ஒரு சல்யூட். தேங்க்யூ வெரி மச் சார், எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க பேசுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்க வளமுடன். எங்கள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி சுரேஷ். உண்மையிலே இந்த 3 வருஷத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பரிணாம வளர்ச்சி ஆயிருக்கு எல்லாமே. ஸோ நம்ம ஒரு தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணும்னா அதுக்கு நம்ம தீவிரமா நாம ஒரு ஒர்க் பண்ணா மட்டும்தான் நடக்கும். அது நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களையும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டீமும் அருமையான ஒரு டீமை பில்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய எம்டிஆர்டியில் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இளம் வயதில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எவ்வளோ பேரோ அரவணைச்சு ஒரு டீமாக வச்சுருக்கீங்க. நீங்களும் சிறப்பாக செயல்படணும். இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டா
மினிமம் ஒரு 15 எம்டிஆர்டியாவது உங்க உங்க டீம்ல வரணும்னு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. முருகன் பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அற்புதம் சார். அதாவது நான் ஒரு சில வார்த்தையில என்னென்ன சொல்லணும் நினைச்சோமோ அதுல 100% சுரேஷ் சார் சொல்லிட்டார் சரிங்களா. அதனால என்னுடைய வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப அற்புதம் சார். அதாவது சார் நீங்க மீட்டிங் பேசுறதும் கூட சொன்னீங்க இந்த ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ். நீங்க சொல்ற விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து பிடிச்சது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரெண்டே ரெண்டு பாயிண்ட், ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அண்டு வந்து அந்த பெய்டப் வேல்யூ. இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பண்ணியே நம்ம வந்து ரொம்ப அற்புதமான பிசினஸ் சந்தோஷம் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு காரணம் நீங்க தான். அதனால வந்து அந்த ஒரு இதுல வந்து ரொம்ப நன்றி சார். ஒன்று ரெண்டாவது, நண்பர்கள் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான செஷன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்றோம். நம்மளும் நிறைய கிளாஸ் இதுல போனா அது கிடைக்குமோ, அதுல போனா இது கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய செஷன் அட்டன் பண்றோம். எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் உங்களது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு குருஷேத்திரத்துல வந்து ஒரு குரு எப்படி சிஷியனை கூட்டிட்டு போறாரோ அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கஸ்டமர் கிட்ட போற போது பேசக்கூடிய விஷயங்கள் எப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அற்புதம் எடுக்கிறது சார். அதனால வந்து ரொம்ப அற்புதம் சார். சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான், உங்களுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா, இப்ப எப்ப சிரிக்கிறீங்களோ இதே மாதிரி எப்போ இந்த சிரிப்பு எப்பவும் ஆண்டவங்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கணும் எப்பவுமே அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம் சார். சரிங்களா சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி மிஸ்டர் முருகன், உங்க வாழ்த்துக்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாமே இறைவன் செயல், இறைவன் செயல், அவருடைய செயல் என்ன செய்ய வைக்கிறார். தன் சார் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்த நண்பர்களே பேசுங்க. கேங்கராஜன் பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். எம்ஜிஆர் அகாடமின்றது நான் இன்னொரு புது பேர் சொல்லுவேன் சார். 3 லட்சத்தில் என் மூச்சு இருக்கும், அது எப்பொழுதும் எல்ஐசியோட இருக்கும்னு நீங்க அது மாதிரி இங்க எல்லாருக்கும் ஆர்ப்பாடுபட்டு அந்த தெளிவா சொல்லி தருங்க. ஒரு ஃப்ரீ கிளாஸ்னா கடை 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 கடைன்னு சொல்லாம எப்பொழுதுமே எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி சொல்லி ஃப்ரீ டாக்ஸ் போஸ்ட் சார். உண்மையாவே அந்த கான்செப்ட் பெரிய விஷயம் சார். 8% 11% நம்ம சொன்னாதான் எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கு தெரிஞ்சா தானே சார் நாம ரெண்டு பேருக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா ஆமா ஆமா எல்ஐசி 6% தான் தருது நானே சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தேன். சோ இது ஒரு பெரிய விஷயம் சார். ரெண்டாவது லாஸ்ட் இயர் சொல்லுங்க கன்கரன்சி அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடுச்சு. பட் இந்த இயர் கண்டிப்பா முடிச்சிருவேன். கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த வருஷமும். ரெண்டாவது 20 வருஷமா நான் பார்ட் டைம் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 1.5 லாக்ஸ் நான் இயர்லி ப்ரீமியம் வாங்கினது இல்ல. பட் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். அதுவும் அந்த கிளைண்ட் வந்து துபாய் கிளைண்ட்டு. ஸோ நேரில் கூட பார்க்காம ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக அது முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன்னா எல்லாமே உங்களுடைய ட்ரைனிங் தான் சார். கண்டிப்பாக நீங்கள் நம்ம எம்ஜிஆர் எப்படி நாட்டுக்கு நல்லது செஞ்சாரோ எல்ஐசி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னால் முடிஞ்சது தான் செஞ்சிட்டு இருக்கேன். அடுத்து சொல்லுங்க. சோலைராஜா பேசுங்க. மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். உங்களுடைய அற்புதமான தொடக்கம் இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார். அது இந்த லாக்டவுனில் சென்னை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லே வந்து இருக்கும்போது கேட்குற ஒரு வாய்ப்பு இருந்தது. உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான வாய்ப்பு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து ஈடாகாது சார். எனக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் அது கிளாரிஃபிகேஷன். இப்போ நார்மலாக நம்ம சம்மர் ஸ்டூன்னு சொல்கிறோம், அப்புறம் வந்து எஸ்யூஸ்ன்னு சொல்கிறோம், அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? அது பிளான் வைஸ் டிஃபர் ஆகுங்களா இல்லை ஒரே மாதிரி இருக்குமா? அதை மட்டும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சம்மர் ஷூட்ங்கிறது பேசிக் சம்மர் ஷூட். என்ன சம்மர் ஷூட் பாலிசி கொடுக்குறோமோ அது பேசிக் சம்மர் ஷூட். எஸ்யூசிங்கிறது ஒவ்வொரு திட்டங்களுக்கு திட்டங்கள் மாறுபடுது. ஏன்னா இப்போ ஜீவன் ஆனந்த் எடுத்துட்டிங்கன்னா பேசிக் சம்மர் ஷூட் 10 லட்சம் ரூபா அப்படின்னா அது மெச்சூரிட்டியில் கொடுக்குது. பேசிக் சம்மர் ஷூட் அதுக்கு தான் ப்ரீமியம். பேசிக் சம்மர் ஷூட்டுக்கு தான் ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி வாங்குகிறோம். மெச்சூரிட்டியில் அதுதான் கொடுக்கப்படும். போனஸும் அதுக்கு தான் ஆட் ஆகும். எஸ்யூசிங்கிறது என்னென்னா சில நேரங்களில் சமீஷோட டெத்துன்னு பிரிக்கிறாங்க. சமீஷோட டெத்துன்னு என்னென்னா இறப்பு ஏற்பட்டால் கொடுக்கக்கூடிய இறப்பு பயன். அப்போ அந்த டெத் கிளைமில் கொடுக்குறாங்களா அந்த சமீஷோட பேர் சமீஷோட டெத். அது ஒரு சில திட்டங்களில் பாருங்கள் பேசிக் சமீஷோடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு சில திட்டங்களில் பேசிக் சமீஷோட 125% 1.5 மடங்காக இருக்கும். அப்போ அந்த என்ன சமீஷோட டெத்துன்னு கொடுக்குறமோ அதை தான் எஸ்யூசி எடுத்துக்கிறாங்க. இது என்னென்னா திட்டங்களுக்கு திட்டங்கள் மாறுபடும். இப்போ ஆனந்தில் 1.5 மடங்கு. எண்டோமெண்ட்னா பேசிக் சமீஷோடு ஒன்று தான், நார்மல் ரிஸ்க் இதுவும் ஒன்று தான். இப்போ ஜீவன் உமாங்க எடுத்துட்டீங்கன்னா பேசிக் சமீஷோட சமீஷோட டெத்து ஒன்று தான். இப்போ அதில் எஸ்யூசி ஒரே மாதிரி தான் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் அந்த 1.5 மடங்குன்னு வருதோ அங்கே எஸ்யூசி மாறும். இப்போ அதே மாதிரி தான் பீமாஸ்ரீ, ஜீவன் சிரோமணி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போகும்போது சமீஷோட டெத்து கொடுக்குறது தான் அவங்க அந்த எஸ்யூசின்னு கொடுத்தாங்க. சம் அண்டர் கன்சிடரேஷன், சம் அண்டர் கன்சிடரேஷன்னா இந்த தொகையை தான் காப்புறுதி செய்யப்படுகிறது, அதுக்குண்டான மெடிக்கல் மற்ற விஷயங்கள் ஃபார்மாலிட்டி செய்வாங்க. ஆனால் ப்ரீமியங்கிறது பேசிக் சமீஷோட அடிப்படையில் தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சுனில் குமார் பேசுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம்.
வணக்கம் சார். லாஸ்ட் த்ரீ ஃபைம் கிளப்ல ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி இது பார்த்துருக்கிறேன் சார். அதெல்லாம் இப்போ இந்த எம்டிஆர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நவம்பர் மாசமே இந்த 12,000 ஸ்கீம் பாதி அமௌண்ட் கட்டேன், பாதி கட்டணும், ரெண்டு நாள் அதை கட்டி முடிச்சிடுறேன். நீங்கள் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் வந்து அருமையான பாயிண்ட்டு. இது சொல்றதுக்கு என்ன சொல்றது, ஒரு கடவுள் மாதிரி தான் நான் நினைச்சிக்கிறேன். இப்போ பொறுத்தவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக பண்ணுறேன். இது வரைக்கும் எம்டிஆர் தான் அந்த பிசா பண்ண பாலிசி பண்ணுவேன், ஏஜென்சி காப்பாற்றிப்பேன், பண்ணுவேன் பார்ட் டைம். பட் இப்பெல்லாம் உங்க இந்த பார்க்கும்போது எம்பிஆர்டியும் தாண்டிய சிஓடி ஓட்டி அந்த கார்பரேட் கேலக்ஸில் பண்ண ஒரு எண்ணம் ஊக்குவிக்கிறீங்க. இது மேலும் எல்லாருக்கும் பண்ணணும். நீங்க நீண்ட வாழணும், வாழ்க்கை மேடம். உங்க குடும்பம் உங்க எல்லாருமே ஹாப்பியா இருந்து எல்லாரையும் நீங்க நல்லா இன்னும் நல்லா கொண்டு வரணும். இது என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வாழ்க்கை மேடம். கண்டிப்பா நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் முகவருக்கான சேவை என்றென்றும் தொடரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. என்னோட மூச்சும் பேச்சு திறமை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா. முத்துகிருஷ்ணன் பேசலாம் சார். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் 5 AM கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ரன் பண்ணிட்டு வரேன். எந்த கிளை சார்? கரூர்ல இருந்து பேசுறேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். கரூர் யூனிட் 1 சார். சார் எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். சொல்லுங்க சார். ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஒரு 10 பாலிசி பக்கம் இந்த நியூ இயர்ல பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க சார் நிறைய பேர். பட் இந்த லாக்டவுன்னால எல்லாமே அப்படியே கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க சார். அதுக்கு மட்டும் என்ன அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்றதுன்னு தெரியல சார். லாக்டவுன் இந்த ஒரு இன்னைக்கு தானே, நாளைக்கு மறுபடியும் வழக்கம் போல செயல்பட போது. நைட்டு 10 to 6 எப்போ தூங்குற நேரம் தான் லாக்டவுன். லாக்டவுன் போடுறாங்க, அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா டோட்டல் லாக்டவுன் இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்த வேண்டியதுனா குடும்ப பாதுகாப்பு. ஏன்னா கடந்த கொரோனா 2020 விட 2021 கொரோனா தான் மிகப்பெரிய உயிர் சேதங்களை கொடுத்துருக்கு. கண்டிப்பா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு விஷயம், நான் ஒரு முகவர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த சொல்கிறேன். அவர் ஊர் பேர் சொல்லலை. அவர் பாருங்கள், இந்த வருஷம் அவர் ஆக்சுவலாக சிஓடி பண்ண வேண்டியது எம்டிஐடி தான் பண்ணார். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு 14 பேர் அவர் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் அவருக்கு ஊர் பக்கத்து அவங்க 14 பேர் கோவிட்னால இந்த வருஷம் இறந்துட்டாங்க. அதனால அவரால் சிஓடி முடிக்க முடியல. இதில் அவர் படக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்களோ அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காதவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களாம் ஒரு வேலை என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பை நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். அதாவது லாக்டவுனுக்காக பயந்துட்டு பாலிசி எடுக்க நிறுத்தாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் பாலிசி கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா கொரோனா கோவிட் யாருக்கு எப்போ வருதுன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய ஒரு குடும்ப தலைவரோட கடமை, நாளைக்கு நம்ம இல்லைனா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணுங்கிற அந்த பாதுகாப்பு ஏற்பட செய்ய வேண்டியது குடும்ப தலைவரோட கடமை. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புக்கான ஒரு சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான். தயங்காமல் உடனடியாக செயல்படுத்துங்கன்னு சொல்லுங்க. மிஸ்டர் அன்பழகன் பேசுங்க சார். வணக்கம். விஜயலட்சுமி விஜயலட்சுமி மேடம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து நீங்க பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிறது மாதிரி நீங்க இன்னைக்கு எல்லாமே அனைத்தையுமே கொண்டு போயிட்டீங்க. பேச வேண்டியதெல்லாம் சோலைராஜா அவர் முருகன் திண்டுக்கல் சுரேஷ் எல்லாம் பேசிட்டாங்க. ஒரே ஒரு சார், கூட்டங்கள் இன்றி வெட்டிகள் இல்லை. கூட்டத்திற்கு வருகை தராதவர்கள் சரிவர விவரங்களை புரிந்து கொள்ளாமைக்கு வழிவகுத்து இறுதியில் தோல்விக்கு வழிவகுக்கும். நீங்க நடத்துற மீட்டிங் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்து ரெகுலர் ஒர்க்கு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை சார். எல்லா இலக்கையுமே எளிதா முடிச்சு வந்துடலாம் சார். தேங்க்யூ சார். சூப்பர். நான் நேற்று உங்க ஊர்கிட்ட தான் இருந்தேன், அரியலூர்ல தான் இருந்தேன். அடுத்தது விஜயலட்சுமி. விஜயலட்சுமி மேடம் அன்மியூட் பண்ணுங்க. அடுத்து யுவராஜ் பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது இன்னைக்கு. ஆமா சார், ரொம்ப நாளாச்சு. எனக்கு தான் சந்தோஷம் உங்க பேச்ச கேக்குறது. ஆமா சார். சார் ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி உங்களுடைய கிளாஸ் மூலமா தான் நான் பண்ணங்க சார். தெரியும். நீங்களும் உங்க நண்பர்களும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க.
இல்ல இல்ல நான் அதான் சார் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு நான் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேங்க. கட்டாயம் நான் எப்படி செய்வேன் உங்களுக்கு தெரியும் சார். நான் கட்டாயம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண சொல்றேன் சார். இந்த இடத்துல நம்ம சொல்ல வந்தது சார், நான் ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி உங்களுடைய கிளாஸ் மூலமா தான் முடிச்சேன். ஏன்னா பெரிய பெரிய ஏஜென்ட்ஸ் பெரிய பெரிய லெவல்ல நல்லா பிசினஸ் பண்றாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி முடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுடைய கிளாஸ்ங்க. ஆமா, ப்ராடக்ட் நாலேஜ்ல இருந்துங்க, கான்செப்ட் நாலேஜ்ல இருந்து எல்லாமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தீங்க. நான் உங்களுக்கு முக்கியமா எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி நான் பண்ணது பாத்தீங்கன்னா ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அண்ட் கிரியேட் அண்ட் சேவ் சார். அதான் நான் ஒரு முக்கியமா எடுத்து பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அதாவது கான்செப்ட் நாலேஜ் விட ப்ராடக்ட் நாலேஜ் ஒரு சில இடத்துல ரொம்ப தேவைப்படுங்க. அதெல்லாம் அது உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நினைக்கிறேன் சார். அது கட்டாயம் உங்களுடைய கிளாஸ் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி முடிக்கிறவங்களும் கட்டாயம் வேணுங்க. ஆமா, தொடர் எம்டிஆர்டி பண்றவங்க அடுத்தடுத்த லெவல் போறக்கும் ப்ராடக்ட் நாலேஜுக்காக கட்டாயம் வேணும் சார். கட்டாயம் நானும் ஜாயின் பண்றேன் சார். நீங்க கங்க்ராச்சுலேட் பண்ணி எனக்கு அனுப்புன அந்த கிரீட்டிங்ஸ் நான் பாருங்க ஒரு ஃப்ரேம் போட்டு ஆபீஸ்ல வச்சிருக்கேன் சார். அதுதான் சார் தெரியும், நம்ம நாம ஃபர்ஸ்ட் இயர் பார்த்திருக்க ஞாபகம் இருக்கு. ஆமா இருக்கு சார். ஆமா, அது நம்ம ஆபீஸ்லயே மறக்காம வச்சிருப்போம் சார். கடைசி வரைக்கும் நான் வச்சிருப்போம் சார். ஆமா, ரொம்ப நன்றி சார். கட்டாயம் எல்லாருமே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். நன்றி, வாழ்த்துக்கள், விஷ் யூ ஆல் சக்சஸ். விஜயலட்சுமி மேடம் பேசுங்க. பேசுங்க மேடம். தேவகுருநாதன் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர், சொல்லுங்க சார். இந்த எல்ஐசியோட ஐபிஓ பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒண்ணுமே பயப்படல. ஐபிஓ எல்ஐசி நிறுவனம் தன்னுடைய பங்குகளை மார்க்கெட்ல விற்க போறாங்க. அது விருப்பப்படுறாங்க, வாங்க போறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் விற்கிறாங்க. ஏன்னா எல்லா நிறுவனமும் பார்த்தீங்கன்னா எல்லா பொதுத்துறை நிறுவனமும் தங்களோட வங்கிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் கூட தங்களோட பங்குகளை விற்றுருக்காங்க. அதன் மூலிமா ஒரு பணம் ஒரு தொகையை ஏற்படுத்தி இன்னைக்கு அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுவதனால எல்ஐசியோட பங்குகளை கொஞ்சம் விற்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால ஒன்றும் எல்ஐசிக்கு ஒரு பிரச்சனை வரப்போறதில்ல, நமக்கு லாபம் தான் அதிகமாக போகிறது. அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிச்சமாக தெரிய போகிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுங்க. பேசுங்க சார். எல்ஐசி கிருஷ்ணமூர்த்தி பேச முடியலீங்களா மேடம்? விஜயலட்சுமி மேடம் பேச முடியல, நீங்க அப்புறம் போன்ல கூட என்ன பேசலாம். கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுங்க. மிஸ்டர் வெற்றிவேல் பேசுங்க. மிஸ்டர் வெற்றிவேல் பேசுங்க. அடுத்தது நீங்க பேசுறது கேட்கல சார், கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. போன்ல வால்யூம் வச்சு பேசுங்க. எல்லிலர் சார் பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். கிரேட் சார், வருஷத்துல முதல் மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சார். ஆக்சுவலா வந்துட்டு உங்க மீட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லதா இருக்கும், அதே சந்தேகம் கிடையாது. அதுல என்ன வந்து இன்னைக்கு வந்து அந்த ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட் அது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது சார். டோட்டலாகவே மீட்டிங் எல்லாமே சீக்வன்சஸாக தான் இருக்கும். ப்ராப்பர் மெத்தடில் தான் நீங்கள் மெத்தடிக்கல் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுவீங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க் யூ வெரி மச். இதோட்ட நான் கண்டிப்பாக எம்டிஆர்டி ஆயிடுவேன். கட்டாயம் ஆயிடுவேன் சார், கண்டிப்பாக. எல்லாம் உங்கள் ஆசை தான் சார், கண்டிப்பாக. என்னோட ஆதரவு சப்போர்ட் எப்பங்களுக்கு உண்டு. தேங்க்யூ சார். ஒரு சிறிய திருத்தம் எல்லாருக்குமே, இது ரெண்டாவது பயிற்சி. முதல் பயிற்சி ஜனவரி 1 நாங்கள் நடத்திட்டோம், நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறாங்க. ஜனவரி 1 எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களுன்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்றேன். இது ரெண்டாவது பயிற்சி. ஜனவரி 1 ஒரு வெற்றியாளர் சங்கமம் பண்ணேன், 250 பேர் வந்தாங்க எனக்கு பயிற்சியில். ஜெய்சந்திரனா? ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் சார் பேசுங்க. வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். எந்த கிளை சார்? நான் சிபிஓ 3 ஹைகோர்ட் பிரான்ச். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம்.
ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேட்டேன் எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் நான் நிறைய டைம் பாத்துருக்கேன், ஒரே டைம் அட்டன் பண்ண அப்புறம் விட்டுட்டேன். இந்த முறை நான் எம்டிஆர்டி அச்சீவ் பண்ண ஒரு முடிவோட தான் இன்னைக்கு உங்கள் முதல் பயிற்சி நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன். விரைவில் பணம் வந்து அனுப்பிடுறேன். நன்றி சார், நீங்கள் உங்களுடைய உங்கள் ட்ரைனிங் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வாழ்க வளமுடன். எம்ஜிஆர் என்ற அந்த மூன்று எழுத்துக்கு எம்ஜி ராமேஷ் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. உங்களை ஃபாலோ பண்ணணும், நாங்களும் வெற்றி அடைவோம். உங்கள் குறிக்கோளோட இன்றையிலிருந்து உங்கள் பயிற்சி நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். எம்ஜி நன்றி சார். வாங்க சார், சேர்ந்து நன்றி. வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி மேடம் பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். எந்த கிளை மேடம் சார்? திருச்செங்கோடு பிராஞ்சிங் சார். டி கோகுலகிருஷ்ணன். மேடம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எம்டிஆர்டி வாழ்த்துக்கள். ஆமாங்க சார், உங்களோட இதெல்லாம் பார்த்ததே ஒரு மூணு நாலு பேரு சார். இதெல்லாம் உங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதா கேட்டாங்க சார். நான் சொல்லியிருந்தேன், சொன்னேன் அப்புறம் இப்படி எங்களுக்கெல்லாம் இப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அகாடமின்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஓ இப்ப இதுக்குன்னே தனியா கொண்டு வந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்ல பர்டிகுலரா ஒரு சார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் தாங்க சார். அது அதுலதான் அதெல்லாம் காமிக்கவும் அது அப்புறம் நம்ம ஃபாரின்ல எல்லாம் டாக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு எக்ஸ்ட்ராவா 40% அப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அப்ரோச் பண்றது ஒரு லேடி அப்படிங்கிற இதுல அப்ரோச் பண்றப்போ நம்ம இதெல்லாம் சொல்றப்போ உங்களோட புண்ணியத்தால நான் அதெல்லாம் கத்துக்கிட்டேங்க சார். கத்துக்கிட்டத பேசுனது ரொம்ப உங்களுக்கு எல்லாம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு சார். அப்ப நீங்க வந்து ப்ரொபஷனல் ஏஜென்ட்டா முன்னாடி உங்களை காமிச்சிட்டீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். எப்படி உங்களால இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்க அப்படின்ட்டு. எங்க வீட்டுக்காரர் 20 வருஷமா பண்ணிட்டு இருந்தாருங்க சார். அவர் இப்ப இல்ல, அவரோட இதைதான் எடுத்து எங்க சன் பேர்ல எடுத்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப எடுத்து நாங்க 2 வருஷம் தான் ஆச்சு. அவர் சார் இறந்து 2 வருஷம் ஆச்சுங்க சார். எடுத்து இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த இதெல்லாம் பண்றப்போ உங்களோட ட்ரைனிங் தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்ததுங்க சார். அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்ப நான் கனெக்ட் பண்ணுங்க சார். சூப்பர் சூப்பர் மேடம். தேங்க் யூ மேடம். வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பயிற்சியில சேர்ந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சேரது மேடம். உங்க நண்பர்களையும் சொல்லுங்க, அவங்களும் சேரட்டும். நன்றி. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சொல்றேங்க சார், சொல்றேங்க சார். ரொம்ப நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு எல்லாம் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கைட் பண்ணுங்க சார். வாழ்க்கை உங்க வாழ்த்துக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள மாதிரி இருக்கிறோட வாழ்த்துக்கள் தான் என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அதற்காக தேவைகள் ஊரே உலக நமக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். அது ரொம்ப நல்ல விஷயம் சார். மகிழ்வித்து வாழ்றீங்க சார். நல்ல விஷயம் சார் அது. ரொம்ப நன்றி. கொடுத்த பாக்கியம் வேற ஒண்ணு இல்லைங்க. ஆமாங்க சார், எனக்கு உங்களை காமிச்சு கொடுத்ததும் இறைவனோட பாக்கியம் தாங்க சார். நன்றிங்க சார், நன்றி. கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்க ட்ரை பண்ணுங்க, லைன் கிடைக்கலாம். எனக்கு போன்ல கூட பேசுங்க, சிரமப்பட வேணாம். கிருஷ்ண ரங்கராஜன் பேசுங்க. கிருஷ்ண ரங்கராஜன் ஆனந்தகுமார் பேசலாம் சார். குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க சார்? சார் ஆனந்தகுமார் தங்கராஜ் ஃப்ரம் தேனி பிரான்ச் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் மனசு உறுத்திட்டே இருக்கு. சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் சார் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் தான் எனக்கு. எனக்கு என்ன டவுட்னா, ஏற்கனவே எம்டிஆர்டி உங்க ட்ரைனிங் கிளாஸ்ல அட்டன் பண்ணி எம்டிஆர்டி ஆகி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க திரும்பி எதுக்கு சார் வந்து அட்டன் பண்றாங்க? பிகாஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன கான்செப்ட் அவங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நீங்க பேச்சு திறமையில இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. திரும்பி திரும்பி ஏன் அவங்க வந்து ஜாயின் பண்றாங்கன்றது எனக்கு பயிற்சியாளர் வேணும். எதுக்காக பயிற்சியாளர் வேணும்னா, நம்ம தொழிலுங்கிறது தினசரி அப்டேட் ஆயிட்டே போயிருக்கக்கூடிய நிறைய புது புது விஷயங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறுதல் ஆயிட்டே இருக்கு. சோ அரசாங்க சட்டத்திட்டங்கள் என்ன மாறுது, புது புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்ன வருது, எல்ஐசியில் புது புது திட்டங்கள் என்ன வருது, எல்ஐசி திட்டங்கள் வேறு என்னென்ன மாதிரி கான்செப்டை கொடுக்கலாம், கஸ்டமரை சந்திக்கும் போது வரக்கூடிய ஆட்சேபனைகள் புதுசு புதுசாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கையாளுவது அப்படிங்கும்போது ஒரு வருஷம் பயிற்சியில் இருந்தால் மட்டும் பத்தாது. தொடர்ந்து கற்றுக்கும் போது என்னென்னா, நம்ம டெய்லி நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம டெய்லி நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பயிற்சி, நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து நாம சேகரித்து படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பயிற்சி அகாடமியில் சேர்ந்துட்டோம்னா, அந்த பயிற்சி அகாடமி அவங்களோட வேலையை எல்லாத்தையும் சேகரித்து உங்களுக்கான தகவல்களை கொடுக்கறதும் உங்களுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்கறதும் அந்த அகாடமியோட வேலை. அப்போ இதில் தொடர்ந்து பயணிக்கும் போது என்னன்னா, உங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இலக்குங்கிறது அடுத்தடுத்த இலக்குக்கு போகணும், அதுக்குண்டான பயணத்தை நோக்கி போகும்போது
கூட நான் முதல்ல சொல்லல, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரு ட்ரெயினர் கோச் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கூட இருக்கிறனால, ஒரு ட்ரெயினர் கூட நீங்க பயணிக்கிறதுனால, உங்க ட்ரெயினர் உங்க கூட இருக்கிறதுனால உங்க இலக்கை விட்டு வரமாட்டீங்க, உங்க இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நடுவில் எந்த சந்தேகங்களும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அடுத்தது உங்க இலக்கை அடுத்தடுத்த இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு தான் தொடர்ந்து பயிற்சியில் இருக்கணுங்கிறதுங்க. இப்ப பாருங்க, மிஸ்டர் கணேசன் இருக்காரு, இங்க தஞ்சாவூர் கணேசன் இருக்காரு, அவரை பேச சொல்றேன். சரிங்க உலகளவுல படிக்கிறப்பே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நம்ம தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இன்னொன்னு வந்து, இது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிட்டோம் சாரோடைய அகாடமியில, தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, டெய்லி அப்டேட் சார் நிறைய நமக்காக படிக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதாவது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், அது நீங்க கண்டினியூவா வந்தீங்கன்னா தெரியும். நாங்க வந்து கிளாஸ் ஒண்ணும் இல்ல, கிளாஸ் சார் கிளாஸ் இருக்குன்னா எந்த வேலை இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணிடுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா நேற்று சார் அரியலூர் வந்து தெரியும், என்னோட பர்சனல் திருவிழா வந்துட்டு நான் வந்து அட்டன் பண்ண முடியும், சாரை நேரடியாக சந்திக்க முடியலன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இப்படியா பார்த்துருக்கோம்னு நினைச்சேன். எங்க தஞ்சாவூர் மாநில வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தோம்னா பொங்கல் தீபாவளிக்கு சீர் கொடுக்குற வழக்கம் உண்டு. இரண்டு பேரு தம்பி மகளுக்கு பெண்களோட போயிடுவோம், அதுல பிஸியா சாப்பிட்டு பேசக்கூட முடியல எனக்கு. அதே நான் வருத்தப்படுறேன், சாரை பார்க்க முடிய வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தேனி நண்பரு கத்து கத்துக்கொள்ள நிறைய இருக்கு, தொடர்ந்து அட்டன் பண்ணா நிறைய வந்து கத்துக்க விட்டுட்டோம்னா நமக்கு தான் கிளாஸ் சாரோட கிளாஸ் இல்லை, கிளாஸா இருந்தாலும் பயிற்சி இருக்கணும். கிளாஸ்ல சொல்ல பயிற்சியும் முயற்சியும் சொல்லுவாங்க. சார் என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாரும் கோவிட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், மூன்று வருடங்களாக இப்பெல்லாம் விலைவாசியும் உயர்ந்துருச்சு. எதை போய் பாருங்க, கடைக்கு துணி எடுக்க போனாலும் சரி, சாப்பாடு வாங்க போனாலும் சரி, எல்லாமே ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ரமேஷ் சார் மட்டும் ஃபீஸ வந்து உயர்த்தவே இல்லை, ரைஸ் பண்ணாம அதே ஃபீஸை தான் வாங்கிட்டு இருக்காங்க, அதுலயும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு மேல நன்றி. என்னோட பயிற்சியில் இந்த வருஷம் இருக்கிறது அடுத்த வருஷம் இருக்காது, கான்செப்ட் வேணா அதே இருக்கலாம், ஆனா அந்த கான்செப்டை பிரசென்ட் பண்ற விதம் மாறிட்டே இருக்கும். வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வருஷம் நீங்க என்னோட ஒவ்வொரு பயிற்சியுமே நீங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷம் எம்டிஐடி பயிற்சியில் கட்டணம் இல்லாத பயிற்சியிலையும் பாருங்க, நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் ஆட் பண்ணிட்டே தான் வருவேன், ஏதோ ஒரு புதுமை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப ரிப்பீட்டேஷன் இருக்காது, கான்செப்ட் வேணா ரிப்பீட் ஆகலாம், பட் அந்த கான்செப்ட் சொல்ற விதம், கான்செப்டை பேசக்கூடிய விதம், அந்த கான்செப்டுக்கு உண்டான பிளான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் ரெகுலர் அப்டேஷன் இருக்கும் என்னோட இதில் வந்து, அப்டேஷன் இருக்கும், புதுமையா புதுமைகள் ஆட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் கணேசன் சார் சொன்னாரு. கணேசன் சார் வருத்தப்படாதீங்க, மறுபடியும் உங்களுக்காக வேணா தஞ்சாவூர் வந்துட்டு வந்துடுறேன். சார் ரங்கராஜ் பேசுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களோட ஸ்பீச்சை கேட்டு. நாங்க என்னன்னா, ஏதாவது நம்ம பிரான்ச்சோட இதுலயாவது உங்களோட அடிக்கடி மீட்டிங் இருந்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தோம். நீண்ட நாளுக்கு பிறகு நான் சந்தோஷோட கண்டக்ட்ல இருந்துட்டே இருப்பேன், ஏதோ டவுட்ஸ் சந்தோஷம் பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆனா உங்களோட லாஸ்ட் இயரோட இதுலயே நான் ஜாயின் பண்ண வேண்டியது சார், மிஸ் ஆயிடுச்சு. நான் பண்ணலாங்கிறப்ப ஆல்மோஸ்ட் நிறைய கிளாஸஸ் போயிடுச்சு, அதனால நான் ஜாயின் பண்ண முடியல. இந்த வருஷம் வந்து இமீடியட்டா ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எனக்கு என்ன எம்டிஆர்டி தான் என்னோட எய்ம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. நீங்க சொல்றது கூட எப்ப முடிக்கணுங்கிறது முடிவு பண்ணணுங்கிறது தான், பட் உங்களோட சப்போர்ட் உங்களோட இதெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு கண்டிப்பா வேணும் சார். நான் சொல்றேன், நீங்க எனக்கு ஒரு டீச்சர் தான், நிறைய கத்து இன்னைக்கு நீங்க பேசல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பட் நம்மளும் இதெல்லாம் நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை, நம்ம ஜென்ரலோ பாலிசி விற்கிறோம் ரைட் ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் இவ்வளவு விஷயம் உள்ள இருக்காங்கிறது, நீங்க இப்ப சொன்னக்கூடிய அந்த டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஒரு டூல் மாதிரி கஸ்டமர்ட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா சார், தேங்க்ஸ் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கண்டில கண்டிப்பா உங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுறேன் சார். வெல்கம் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ சார். இன்னைக்கு தான் வந்து நம்ம வெற்றிக்கு பகிர்வு இருக்கும், ஏன்னா கஸ்டமருக்கு வந்து 1008 ஆச்சரியங்கள் இருக்கும், கம்பாரிசன்ஸ், எனக்கு அங்கே பரவாயில்லையே, எனக்கு இங்கே ரிட்டர்ன்ஸ் பரவாயில்லையாங்க. அப்போ நம்ம திட்டங்கள் சரியானபடி ரிட்டர்ன் கொடுக்குறோம், சில இடங்கள் அதிகபட்சமான ரிட்டர்ன் கொடுக்கணும், எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நுணுக்கங்களை டெக்னிக்கை யூஸ் பண்ணால் தான் நம்ம கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி அந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும், பாலிசி வாங்க முடியும். அதற்காக தான் இந்த பயிற்சிகள் நண்பர்கள். அடுத்து மிஸ் சுரேஷ்குமார். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த பயிற்சி வெற்றிகரமாக 500 பேர் உடனடியாக கலந்து கொண்டு
கடைசி வரைக்கும் 500 ரூபாய் இருந்ததுக்கு முழு முதல் காரணம் உங்களுடைய ஆதரவு தான். உங்களுடைய ஆதரவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு பார்க்கும்போது என் மனசில் ஒரு உற்சாகம். அந்த உற்சாகம் தான் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புது புதுசாக கொடுக்கணும், நிறையா பேசணும், ஒரு உற்சாகத்தோடு பேசணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போ வேணும், உங்களோட ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு என்றைக்கும் என்னை சேவை செய்ய கொடுத்துக்க உண்டான விஷயத்த கொடுக்க போகிறோம். சுரேஷ்குமார் பேசுறதுன்னா பேசலாம் சார். வணக்கம். ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் கணேசன் சார், நான் கூட நேற்று உங்களை பார்க்காம இருந்தது எனக்கும் வருத்தம் தான். லாக்டவுன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அங்கிருந்து நான் அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஒரே ஆளுக்கு காரில் அழைச்சிட்டு உங்களை வந்து பார்த்துட்டு கூட தஞ்சாவூர்லேருந்து நைட் கிளம்பியிருப்பேன். பட் லாக்டவுன் 10 மணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறனால என்னால் வேறு வாய்ப்பு இல்லாமல் வந்தேன். எனக்கும் அரை மனசோடு தான் வந்தேன் அரியலூர்ந்து வரும்போது. உங்களை வந்து பார்த்துட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்தது அது ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போவுமே. அந்த மாதிரி பழகிட்டேன் உங்ககிட்ட நான். ஸோ எனக்குமே ஆதங்கம் தான், வரேன் அடுத்த முறை வரேன். மிஸ்டர் சுரேஷ்குமார் பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எந்த பிரான்ச்சு சார்? ராயபுரம் பிரான்ச் சார், நாகூர்கோட்டை. வணக்கம் வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? சார் சுரே விஜயலட்சுமியோட ஹஸ்பண்ட். தெரிஞ்சிட்டேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன் சார். நீங்க ஹெல்த் நல்லா இருக்கா சார்? எல்லாம் நார்மல் ஆயிட்டா சார். இறைவன் அருள், உங்களை மாதிரி எங்களோட பிரார்த்தனை நலமா இருக்கிறது சார். ரொம்ப நல்ல ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் மேடம் எம்டிஆர்டி முடிச்சிட்டீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து 5 வருஷமா நான் எம்டிஆர்டி, மேடம் 4th இயர். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு அருமையான லீடர் இருக்காரு மிஸ்டர் நாகூர்கனி சார் இருக்காரு. ஆமா 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 ஆமா, சொல்ல வேண்டுமா? இது நான் என்ன சொல்றதுன்னா, உங்க கிளாஸையும் தாண்டி நீங்க எந்த டைம்ல வந்தாலும் தம்பி சந்தோஷ் வந்து பாத்தீங்கன்னா 2-3 டைம்ல அவரோட மீட்டிங் இருந்தா கூட அவர் வந்து இம்மிடியட்டா சில டவுட்ஸ் கேட்டிருந்தார். ஐஆர்ஆர் கிளாஸ் ஐஆர்ஆர் எப்படி பண்ணணும்னு ஒரு ஏஜென்ட் ஒரு கஸ்டமர் கேட்டாரு. உடனே வந்து ஒரு 1/2 hourல எனக்கு வந்து பிரசன்டேஷன்ல டக்குன்னு போட்டு எனக்கு அனுப்புனாரு. 2 தடவை அவர் அனுப்புனது எனக்கு ரொம்ப, லாஸ்ட் இயர் எம்டிஆர்டிக்கு முடிக்கும் போது லாஸ்ட் கேஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதை கொடுத்து ரியலா சந்தோஷத்துக்கு நான் வந்து இந்த டைம்ல நன்றி சொல்லணும். லாஸ்ட் இயர் பண்ணதே இந்த இயர் 1st month ஜனவரியில ஓரளவுக்கு நான் 50% எம்டிஆர்டி கோல் நான் வந்து ரீச் ஆயிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. சூப்பர், போயிட்டு இருக்கு. ஒரே நாள் 20 லட்சம் நான் சிங்கிள் பிரீமியம் உமங்கள வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். நிறைவு செய்யறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயிற்சிகளை கலந்து கொண்ட முகவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பயிற்சிகள் கலந்து கொண்ட வளர்ச்சி அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயிற்சியில் முகவர்களை கலந்து கொள்ள சொல்லி ஊக்குவித்த, மோட்டிவேட் பண்ணி கலந்துங்கன்னு மெசேஜெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ண வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் எஸ்பிஐ கிளியா இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். விஷயம் ஆல் சக்சஸ் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். எம்டிஆர்டி பயிற்சியில் சேர்ந்துங்கிறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.